விஷயங்களுக்கெல்லாம் வெட்கப்படணுமோ அதுக்கு வெட்கம் இல்லை.
எந்த விஷயங்களுக்கெல்லாம் வெக்கமே வரக்கூடாதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் வெக்கம் வராது. ஒரு கோவிலுக்கு போய் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நல்லா உச்சஸ்வரத்துல சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. மற்ற இடங்கள்ல வெக்கப்படுறது கிடையாது. இந்த பக்தி விஷயத்துல ஒரு வெக்கம் இருக்கப்படாது. தைரியம் வேணும். எதை பத்தியும் கவலைப்படாம நாம பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு போகணும். எப்படி ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத வாழோ மற்றவாழோ இந்த குடிகாரர்களோ வெக்கப்படாம இருக்கா இல்லையா, அது போல பக்தர்கள் பகவானை அனுபவிப்பதற்கும் பகவத் தியானம் செய்வதற்கும் பகவன் நாமத்தை சொல்லுவதற்கும் வெக்கப்படக்கூடாது. குலசேகர ஆழ்வார் சொல்றார், நான் பைத்தியம்தான், என்னை பொறுத்த மட்டிலும் உலகமும் பைத்தியக்கார உலகம் தான். ஆக மொத்தத்துல எல்லாரும் பைத்தியர்களா இருக்க பட்சத்துல இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் என் பகவானுக்காக, என் கண்ணனுக்காக, என் ரங்கனுக்காக நான் பைத்தியமா அலைவேன், இது எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு சொல்றேன். நான் பைத்தியம்தான் அப்படிதான் சில பேர் சொல்லுவாங்க. இது என் சுவாவம், யாருக்காகவும் நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றேன். இந்த பக்தி ஸ்வபாவமா வரணும், அதுக்குதான் சொல்லணும். மற்ற விஷயங்கள்ல என் சுவாவம், அவர் ரொம்ப கோப ஸ்வபாவி, அவர் ரொம்ப அவசரம் அவருக்கு, அவர் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பயந்த ஸ்வபாவி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்வபாவம் சொல்றோம் இல்லையா, நேச்சர் அப்படின்னு சொல்லி அவளுடைய நேச்சர். அதுபோல பக்தி இவருடைய ஸ்வபாவம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்வபாவமாக பிரகலாதன் துருவண்டிவாளுக்கெல்லாம் பக்தி ஸ்வபாவமாக இருந்தது. அசாமியெல்லாம் பக்தி ஸ்வபாவமா இருந்த ஆள் இல்லை. திருத்ராஷன் பக்தி ஸ்வபாவமா இருந்த ஆள் இல்லை. ஒரு காலகட்டத்திலே பக்தி அவளுக்கு ஸ்வபாவமா வறந்து ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இந்த பக்தியை நம்ம ஸ்வபாவமா மாத்திக்கிறதுக்காகத்தான் முகுந்தமாகலாம். இது வாசிட்டே வந்தோம், கேட்டுட்டே வந்தோம் வச்சுக்கோங்களேன், இது பக்தின்றது ஸ்வபாவமாயிடும், ஒரு பழக்கமாயிடும். ஒரு விஷயம் பழக்கமாயிடுது அப்படின்னா அதை நம்மாலே விட முடியாது. நல்ல விஷயங்கள் நமக்கு பழக்கம் ஆயிடுத்துன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், தானாகவே எல்லாம் நடக்கும். இந்த முகுந்த மாலாவுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு. நம்முடைய ஸ்வபாவத்தை இது மாத்திடும். நிறைய விதமா நமக்கு நான் சொல்றேன், இந்த சுவாவம் மாறினா தேவலை, எனக்கே தெரிகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை சுவாவம், இது மாறினா தேவலே அப்படின்னு ஒரு தோணல் இருக்கணும். இந்த முகுந்தமாவா கேட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வேண்டாத ஸ்வபாவம் எல்லாம் போகும். பகவானுக்கு பிடிச்ச ஸ்வபாவம் நமக்கு வந்து அதுதான் ஸ்வபாவம் அப்படின்னு என்னுடைய பாவம். அதுபோல பகவான் சொல்ற இந்த ஸ்வபாவத்துல நீ இருந்தா எனக்கு பிடிக்கும். அந்த பகவானுக்கு பிடிச்சா போலே ஒரு ஸ்வபாவம் நமக்கு வருவதற்காகத்தான் முகுந்தமாவா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் விதவிதமா சொல்றார். திடீர்னு பகவான் கிட்ட பேசுறாள், திடீர்னு மனசுகிட்ட பேசுறாள், திடீர்னு நம்ம கிட்ட பேசுறா, அது அந்த பக்தியுடைய பரகாஷ்டைன்னு சொல்லுவோம், உன்னதமான நிலை. ஒரு ஆனந்தத்தின் எல்லையில இருக்கணும் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. நம்முடைய நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் மாறுதல். அந்த மாதிரி அழகா குலசேகர் ஆழ்வார் ஒவ்வொரு விதமான ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சொல்வார். அதுதான் அற்புதம். பக்தாளுடைய வார்த்தைகள்ல அந்த எல்லாமே வந்துடும். திடீர்னு பயப்படுவா அவளும், பயம் வரும், ஆனா பகவானை பிடிச்சிட்டு அந்த பயத்தை விடுவா. திடீர்னு சந்தோஷம் வரும், பகவானை பிடிச்சிருந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்திப்பா. திடீர்னு கவலை வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பக்தாளுக்கும் பயம் உண்டு கவலை உண்டு, ஆனாலும் இது பகவத் சம்பந்தமா போயிடும், அது ஒரு சுகமா இருக்கும். திரௌபதிக்கு பயம் வந்தது இல்லையா, அவமானப்பட்டுடுவேணும் அப்படின்னு பயம் வந்தது இல்லையா, ஆனா அந்த பயம் மாறிடுத்து எப்பன்னா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். இந்த பகவான பிடிச்சிட்டு பயம் அப்படின்னா உடனே அபயம் அப்படின்னு. இந்த ராம அவதாரத்துக்கு முன்னாடி தேவர்கள்லாம் போய் திருப்பார்கடல்ல சுவாமி கிட்ட பிரார்த்திக்கிறார். அப்ப பகவான் கருடாருடனா காட்சி கொடுக்கிறார். கருடாருடனா கருடன் மேல அமர்ந்துட்டு காட்சி கொடுக்கிறார். அப்ப பகவான் வந்து உடனே முதல்ல சொல்றார், அவளை பயந்து நடுங்குறாளா. அப்ப சுவாமி சொல்றார், பயம் தியஜத, பயத்தை விடுங்கோ, பத்ரம் வஹ, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாதீங்கோ, சந்தோஷமா. பயம் தியஜத பத்ரம் வஹ, நிச்சயமா ஒவ்வொரு நாளுமே நம்ம
பயத்துல விழுந்துக்கிறோம் இல்லையா, சுவாமி சொல்றார் பயப்படாத நல்லதுதான் நடக்கும், நான் இருக்கேன். இது வெளியிலேந்து யாரோ சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியே சொல்றார். அதனாலதான் ஒரு நம்பிக்கை ஓடுறோம். அந்த அந்தரியாமி எப்பொழுதும் சொல்லிட்டு தான் இருக்கா, எப்பொழுதும் பேசிட்டு தான் இருக்கா, எப்பொழுதும் வழி காட்டிட்டு தான் இருக்கா. சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேட்கறோம், எப்பொழுதும் கேட்க, எப்பொழுதும் கேட்டுட்டோம்னா சதா சர்வதா நித்யானந்தம் அதான். அதுக்குதான் இந்த முகுந்த மாலா ஆச்சரியமா 18வது ஸ்லோகம் ரீகேப்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகா சொல்றார், ஹே மத்யாஹ பரமம் ஹிதம் ஸ்ருணுதவு வக்ஷ்யாமி சங்க்ஷேபதஹ சம்சாரார்ணவம் ஆபதூர்வி பகுளம் சம்யக் ப்ரவிஷ்யஸ்திதாஹ நானா ஜ்ஞானம் அபாஸ்ய சேதசீ நமோ நாராயணாய இதி அமும். அது சேரும்பொழுது நம நமோ நாராயணாயே த்யமும் அப்படின்னு, நாராயணாய இதி அமும் நாராயணாயேதி சாதாரணமாயே ஜனங்களே கேளுங்கோ அப்படின்னார். இன்னும் கொஞ்சம் ஆசையோட ஏ மத்யாஹ பரமம் ஹிதம் ஸ்ருணுத, நான் இப்பதான் வேண்டாதத சொல்றேன், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதத சொல்றேன் அப்படின்னா நீங்க கேட்க வேணும். இப்ப நாங்க உட்காந்துட்டு மைக்கெல்லாம் போட்டு தான் சொல்ல சொல்றா, நான் வேண்டாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா இத்தனை பேர் உட்காந்து கேட்பாள, அவசியம் இல்லையே. அந்த வேலையெல்லாம் விட்டுருக்கும், சமப்பட்டு இங்க வந்து உட்காந்துட்டு என்னதான் சொல்றேன். சத்விஷயமா இருக்கிறதுனாலே, ஆத்மாவுக்கு பிரயோஜனம் தர்றதுனாலே, மனசுக்கு சமாதானம் சாந்தி தரக்கூடியதான பகவத் விஷயம் சொல்றதுனாலே நன்னா இருக்கு கேட்க. அதனால பரமம் ஹிதம் சொல்ற, இது மேலான ஹிதம். ஹிதம் அப்படின்னு ஆத்மாவுக்கு நல்லது பண்ணக்கூடியது, ஹிதோபதேசம் அப்படின்னு, கீதோபதேசம் மாதிரி ஹிதோபதேசம், ஹிதம் உபதேசம் பண்றது. ஹே மர்த்தியாக, மர்த்தியாக அப்படின்னா மரணமே தர்மமுடைய ஜனங்களே, போக போறவளே அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி போயிட்டு இருக்காவாளு, இந்த யக்ஷ பிரசனம் மாதிரிதான். யக்ஷ பிரசனத்துல யக்ஷன் கேட்கறது இது அதிசயம்னா, சாக போற போன செத்த குணத்தை பார்த்து அழறது அப்படின்ற அப்படின்னு அர்த்தம். யுதிஷ்டர் சொல்றார், சாக போற போனா செத்த குணத்தை பார்த்து ஓ அழறது, அதுதான் அதிசயம். அந்த மாதிரி ஏ மத்யாக சுணுத பரமம் ஹிதம் சுணுத, அதாவது உசுறு போயிட்டு இருக்கிற சமயத்துல போய் யாராவது ஹிதம் கேட்போமா? எனக்கு தெரிஞ்சு உசுறு போக போறதுன்னு கேரண்டியா தெரிஞ்சு ஹிதம் கேட்டவா ஒரு மூணு பேரை சேர்க்கலாம். ஒன்னு பரிஷித்து மகாராஜன், பரிசுத்தமானுடைய 7 நாள் கேப் இருந்து கட்டுவாங்க, ஒரு முகூர்த்த காலம் தான். இவா கூட பரவாயில்ல விட்டுடுங்க, அஜாமியன் கேட்டுட்டான் பாருங்க, உசிரை புடுங்கிட்டு இருக்கா, பாசக்கையில போட்டு இழுத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு சத்தங்க கேட்டு சத்தையோட கேட்டா பாருங்க, அதுலதான் அஜாமியன் ஜெயிச்சான். இவனுக்கு யாராவது கழுத்துல கையில விழுந்துடுத்து, அது இழுக்க போறானா இல்லையான்னு தெரியாத ஒரு டென்ஷன் அஜாமியனுக்கு. ஆனா அந்த ஸ்திதியில கூட அசாமிலன் இந்த விஷ்ணு தூதர்கள் சொன்ன பகவன் நாம வைபவத்தை சத்தையோட கேட்டா பாருங்க ஜெயிச்சுட்டான். நிஜமாவே அசாமிலன் பெரிய பாகவதர், அப்படிதான் சொல்லணும். சுகபிரம்ம வாயினாலே அவருக்கு அதையே சொல்லிட்டார், அவன் கூட சொல்லக்கூடாது அவர் அப்படின்னு. நம்ம தான் நம்ம அசாமிலனுக்கு சம்பந்தமே இல்லாதவன் நினைச்சிருக்கோம். சமயத்தை பார்த்தா அசாமிலனுக்கு மேலதான் நம்ப நிற்கிறோம், கீழெல்லாம் இல்லை. அஜாமியன் கதை ஊர் உலகம் தெரிஞ்சு கொடுத்து, நம்ம கதை தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம கதையை யாரும் வெளியில சொல்லல, பெருசா பிரகடனம் ஆகல, அது வரைக்கும் நம்ம குழப்பம் அவ்வளவுதான். அதனால அந்த ஹிதம் கேளுங்கிற, ஹே மர்த்தியாக பரமம் ஹிதம் ஸ்ருணுத, கேளுங்கோளே ஹிதம் தானே சொல்றேன், நல்லது தானே சொல்றேன், இல்ல கேட்கறது ஒண்ணும் குத்தம் இல்லையே. பரமம் ஹிதம் ஸ்ருணுத ஓ வக்ஷ்யாமி சங்க்ஷேபத, ரொம்ப அழகா பேசுற ராஜா ஆச்சு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அதான் முகுந்த மாலை. இந்த மழை மழை குழ குழ இழுத்தடிக்கிறது கிடையாது, ஏண்டா
ஒவ்வொரு நாளும் முக்குந்த மாலா கேட்டு இன்னைக்கு நல்லா இருக்கு நேத்தி வரை இன்னைக்கு நல்லா இருக்கு ஏன் சொல்றேன்னா அப்படி அப்படியே நறுக்கு தெரிச்சா போல பேசலாம். வளவழ கொழ கொழான்னு அப்படி இழுத்தடிச்சு பயமுறுத்தி கொழப்படுது டக்கு டக்கு டக்குட்டு. அதாவது ஒரே ஸ்லோகத்திலேயே கேள்வி, ஒரே ஸ்லோகத்திலே பதில். ஏதோ ஒரு அத்தியாயத்துல கேள்வி ஆரம்பிச்சு பாகவதம் எங்கேயோ இருந்த கேள்வி கேட்கிறான் பரீட்சத்து, பரீட்சத்து கேள்வி கேட்கிறான் பதில் கடைசி வரைக்கும் பெழு. சவுனகாதிபதிகள் கேள்வி கேட்கிறான், அவன் எத்தனை கேள்வி கேட்டாலும் எத்தனை பதில் சொன்னா அந்த ஒரு கேள்விக்கு எத்தனை அத்தியாயம் பதில்னு தெரிய மாட்டேங்கிறது. ஏன் பரீட்சத்தை மீட் பண்ணான்னு கேட்டார், அவ்வளவுதான். ஏன் சுகபிரம்மம் சொன்னான்னு கேட்டார், அதுக்கு எவ்வளவு பெரிய கதை பரீட்சை முழுக்கதையா சொன்னா கங்கை கரையில வந்தான் பார்த்தான்னு சொல்லப்படாதான். நமக்கு கேள்வி கேள்வி கேட்கும்பொழுது கேள்வி ஞாபகம் இருக்கு, பதில் சொல்லும்போது எந்த கேள்விக்கு என்ன பதில் பாகவதத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய குதிரை கொம்பு. குதிரை கொம்பு நிஜமாவே ஏன் இவர் சம்பந்தம் இல்லாம இப்ப பேசிட்டு இருக்காருன்னு தோணிப்போம். இது நடுவில் வேற குருத்தியான வேற பண்ணுவார், சூத்த பௌராணிகர் தன்னமா மீன்ற மாதிரி ஜாலி ஹரி தியானம் பண்ணுவார், குரு தியானம் பண்ணுவார். ஆனா பாகவதம் போலே அப்படி இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு சொல்லிடுற சம்க்ஷேபமா சொல்றேன், சம்க்ஷேபம் முதல்ல சம்க்ஷேபமா கேட்போம், அதுக்கப்புறம் லாசியே வரும். ஒருத்தன் போய் ஒரு குரு கிட்ட போய் கேட்டான், சுவாமி நான் ஒரு நல்ல கதி அடையேன், எனக்கு ஏதான ஒரு உபாயம் சொல்லுங்க, பரவாயில்ல ஏதான ஸ்லோகம் ஏதான சொல்றதுனால சொல்றேன் அப்படின்னு. உடனே அந்த குரு சொன்னார், நீ பகவத்கீதை முழுக்க வாசிக்கா அப்படின்னு. அவன் பார்த்தான் பகவத்கீதை புக்கு வாங்கினான், 700 ஸ்லோகம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அவர் சொன்னார், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ, அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மாத்மா மோக்ஷயிஷ்யாமி மா சுச. இந்த ஒரு ஸ்லோகமா சொல்லிட்டு வாப்பா அப்படின்னா, இது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுவும் அதை சொல்லுங்க உடனே அப்படின்னா. உடனே சொன்ன மா சுச அப்படின்னா அப்படின்னா வருந்தாதேன்னு அர்த்தம். அது எப்படி வருத்தப்படாம இருக்கிறது அப்படின்னு திருப்பி பகவத்கீதை முழுக்க சொன்னார். மாசுச்சதான் முழுக்க பகவத்கீதை, பகவத்கீதை முழு அர்த்தம் தான் மாசுச்ச வருந்தாதே. ராமாயணம் அப்படிதானே, சரியா 24 ஸ்லோகம் வாசிக்கவே வேண்டாம், பாலகாண்டத்துல சம்க்ஷேப ராமாயணம் வாசிச்சாலே போதும், பூர்ணமா வந்துடுறது. பாகவதத்துல ஆரம்பத்திலேயே சம்க்ஷேப பாகவதம் வந்துடுறது. நாரதர் சொல்றார் வேதவியாசருக்கு சம்க்ஷேப பாகவதம், அதையேதான் திருப்பி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றார் இல்லையா. முதல்ல சம்க்ஷேபமா கேட்டுட்டோம் அப்படின்னா அதுல ஈஸியா மனசு லயப்படும், அதுக்கப்புறமா அப்படியே விஸ்தாரமா அனுபவிக்க. அதனால சொல்ற ஓ வக்ஷாமி சம்க்ஷேபத, நான் சம்க்ஷேபமா சொல்றேன், ரொம்ப நீட்டி முழக்கி உங்களை எல்லாம் ரொம்ப போரெல்லாம் அடிக்க மாட்டேன், கவலைப்படாது. நவாகம் மாறி சப்தாகம் மாறி 7 நாள் 9 நாள் உபதேசம் நான் முடிஞ்சன்னைக்குதான் வருவோம். அதுலயும் நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லி எந்த கதைன்னு புரியாம அஜாமன் கதையும் சடகர கதையும் ஒன்னா சொல்லி புதுக்கதை பண்ணி அதனால நடக்கிற நாட்டுல அவன் புதுசா பாகவதம் கத்துக்கிறவாள் எல்லா கதையும் எல்லா கதையும் நன்னா இருக்குமா எதுன்னு தெரியாம எல்லா கதையும் மிக்ஸ் பண்ணி ஜட அஜாமீனன் விடுவாள். அரிய உண்டு அந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இல்லாதபடிக்கு முகுந்தமாள் ஓ பக்ஷியாமி சம்க்ஷேபத, உங்களுக்கு சம்க்ஷேபமா சொல்ற சம்சாரார்ணவம் ஆபதூர்வி பகுலா, பெரிய சம்சார சாகரம் ஆபத்துக்கள் நிறைஞ்சிருக்கான். நித்தியம் பார்த்தா ஆபத்து தானா, கண்ணு முழிக்கிறதும் ஆபத்தா இருக்கு, கண் மூடி தூங்கறதும் ஆபத்தா இருக்கு. சம்சாரார்ணவம் ஆபதூர்வி பகுலா பகுலம் சம்யக் பிரவிஷ்யஸ்திதா, நன்னா மூழ்கின்னு இருக்கள, ஒருத்தர் ஏற்கனவே மூழ்கின்னு இருக்கா, அப்ப போய் அவளை காப்பாத்தாம என்ன மூழ்கின்னு இருக்க, என்ன ஆச்சு கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்பான். ஹாஸ்பிட்டல் போயிருக்கானாலே ஏதோ ஆயிருக்கும் தானே போயிருக்காங்க, இப்ப போனோம்னா கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும், பகவான் இருக்கா நல்ல டாக்டர் பேர்ப்பா இவ்வளவுதான். ஆரம்பத்திலேருந்து அவ எப்படி மயங்கி விழுந்தா கதையிலேருந்து, யாரு கொண்டு அட்மிட் பண்ணா கதையிலேருந்து, இதுல திரும்பி 2வது அட்மிட் ஆகிற மைண்டே நமக்கு வந்துடும், பயமா இருக்கும், யாரை வந்து பாக்குறனால பயம் வந்துடும்.
ஏன் அப்படின்னா ரொம்ப நீடி முழக்கின்னு இருக்கா இல்லையா, அப்படி அவசியம் இல்லாதபடி ஏற்கனவே சம்சார சாகரத்துல மொழின்னு இருக்கா. அவளை முடிச்சு உட்கார வச்சு நான் சப்தாகம் பண்றேன் கேள் அப்படின்னா நல்ல முடியாது அப்படின்னு. சப்தாகம் நல்லது குறவா சொல்ல சொல்றேன், அதனால இவர் சொல்ற ஆச்சரியமா இல்ல. நான் சம்சேபமா சொல்றேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க, உங்க டைம் எல்லாம் நிறைய எடுத்துக்க மாட்டேன். அவருக்கு தெரியறது ஏன்னா மந்தாக சமந்தமதையோ மந்த பாக்கியாகி உபத்ருதாக கற்பூர புத்தியா இருந்தா பரவாயில்ல, ஏதோ கரியா இருந்தாலும் ஊதி ஊதியாவது பத்தல சொல்லணும். இதெல்லாம் வாழமட்டம், வாழமட்டம் அவ்வளவு ஜலம் எண்ணிக்கை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சொல்ற சம்க்ஷேபமா சொல்றேன், கவலைப்படாதீங்க சுலபமா. நானா ஜானம் அபாசியத்தை சொல்ற ஆச்சரியமா விட்டுடு முதல்ல. நானா ஜானம் அபாசிய சேத்தசி எல்லாத்தையும் முதல்ல விடு, அவ அத சொல்றா இதா இதை சொல்றா எல்லாத்தையும் கேட்டு இருக்காரு, எதை கேட்கணும்னு இருக்கு. நல்லதாவே இருக்கட்டும், நல்லதாவே இருக்கட்டும். ராமாயணம் நல்லதுதான், பாகவதம் நல்லதுதான், மகாபாரதம் நல்லதுதான், நாராயணியம் நல்லதுதான், பிரபந்தம் நல்லதுதான், எது கெடுதல் சொல்லுங்கோ. பஜகோவிந்தம் நல்லதுதான், விவேக சூடாமணி நல்லதுதான், ஹரிவாயு ஸ்தோத்திரம் நல்லதுதான், எல்லாமே நல்லதுதானே. இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்து இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா ஜென்மா தீந்துரும் இல்லையா. நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன பண்றோம்னா சாரத்தை கணிக்க மாட்டேங்கிறோம், புதுசா ஒண்ணு கிடைச்சா பழசு விட்டுடுவோம், பழசு வந்தது தான் இது விட்டுடுவோம். பாகவதம் வாசிச்சு நன்னா கொஞ்சம் பழகிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு பாகவதம் வந்துடுத்துன்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம் வரக்கூடாது, வந்துடுத்துனா கஷ்டம், பாகவத்தை விட்டுடுவோம். நாராயணி கிளாஸ் போகலாமா, எனக்கு பாகவதம் தெரிஞ்சாயிடுது உடனே தேவி பாகவதம். நான் இதையும் குத்தமா சொல்லல, புராணங்கள் குத்தம் நான் சொல்லல, உங்க மனசுடைய ஸ்திதியை சொல்ல. பாகவதம் தெரிஞ்சாயிடுத்துனா மோட்சம் அல்லவா போகணும், பாகவதம் தெரிஞ்சாயிடுத்துனா கிருஷ்ணானுபவம் அல்லவா வந்திருக்கணும். இது வாசிக்கிறது இப்ப ஏட்டு சொலைக்கா கறிக்கிறதா, அதுல ஒண்ணுத்துல ஆழங்கால் படம் ஒண்ணு அப்படியே இறங்கம், இது 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 போயிட்டு இருக்கப்படாது, அதுக்கு அப்படியே இறங்கம். அதை விட்டுட்டு இதுவும் பண்றேன் அதுவும் பண்றேன் அதையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நடக்கா. ஏதோ ஒண்ணு எல்லாத்திலயும் எதை அனுபவிக்க போறோ அது ஒண்ணுத்திலயே அனுபவிச்சுடணும். ஞாபகம் 24,000 ராமாயணம் கேட்டு எந்த பிரம்மத்தை அனுபவிக்க போறோ அதே பிரம்மத்தை பத்தி தான் 18,000 பாகவதம் சொல்லி, அதே பிரம்மத்தை பத்தி தான் 1,000 நாராயணியம் சொல்லியிருக்கு, அதே பிரம்மத்தை பத்தி தான் 4,000 பிரபந்தம் சொல்லியிருக்கு, அதே பிரம்மத்தை பத்தி தான் 40 ஸ்லோகத்தை முகுந்த மாலாவும் சொல்லி, இதே பிரம்மத்தை பத்தி தான் அமரநாதிகிரான் 10 ஸ்லோகத்தை சொல்லிட்டான் திருப்பான ஆழ்வார். இதே பிரம்மம் தான் ஜென்மாதி அசிய எதக முடிச்சுட்டாரு பிரம்மசூத்திரத்துல, அவ்வளவுதான் நாளே 3 வார்த்தை ஜென்மாதி அசிய எதக முடிச்சுட்டா, ஒரே பிரம்மம் தான் சொல்லி. அதனால அந்த ஆழங்கால் படம் சும்மா சும்மா இதை விட்டுட்டேன், இதை முடிச்சுட்டேன் இதை முடிச்சுட்டேன் எதை முடிச்சோம், ஜென்மா அல்லவா முடிக்கணும். ராமாயண பாராயண பிரயோஜனம் இனி ஜென்மா கிடையாதுன்னு கன்ஃபர்மேஷன், பாகவத பாராயண பிரயோஜனம் கிருஷ்ணானுபவம், அதுதான் அதுதான் அல்டிமேட், அதுதான் அல்டிமேட். நமக்கு எத்தனை அத்தியாயம், ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்லுவா, எவ்வளவு நேரம் ஆகும், இந்த டைம் கால்குலேஷன், காதல 6 மணிக்கு ஆரம்பிச்சா மத்தியானம் 12 மணிக்குள்ள முடிச்சுடலாம், வேகமா வாசா முடிச்சுடலாம், இதல்ல பாகவதம் அனுபவம், ஹதயபூர்வமான அனுபவம். அத அந்த அனுபவத்துல நீங்க தழைக்கணுன்றதுக்காக சொல்ல, அதனால சொல்ற நானா ஜானம் அபாசிய அது இதுன்னு சும்மா அலைஞ்சுட்டு கிடக்காது. ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே அப்படின்னு பெண்பிள்ளை, திருக்கோள் பெண்பிள்ளைன்னு ஒரு குழந்தை சொல்றா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சாரத்தை மட்டும் கழிச்சுட்டு மற்றெல்லாம் விட்டுட்டாராம் திருமழிசையார். அதனால சாரக்ராகியா இருக்கணும், பாவக்ராகி ஜனார்தன சாரக்ராகி பக்தர், பக்தர்கள்லாம் சாரத்தை கிரகிப்பார், அப்படியே சாரத்தை கிரகிக்கணும். பரிகித மகாராஜன் பாகவதம் கேட்டான், சாரத்தை கிரகிச்சுட்டான். நம்ம என்ன பண்றோம், இந்த பாகவத கதைகள்ல இன்னும் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம், வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் அஜாமல சரித்திரம் சுகப்பிரம சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், அஜாமல சரித்திரம் சுகப்பிரம ரிஷி சொன்னார், அழகா மோட்சம் எல்லாம் அடைஞ்சான்னு சொன்னான். பரிசு என்ன பண்ணா, அழகா அஜாமிலன்
என்னெல்லாம் பாவம் பண்ணான், நாராயண நாமம் சொல்லி எப்படி அவன் பாவங்கள் போச்சு, அவன் பிறகு அவன் என்ன பண்ணா மோட்சம் அடையான், இதான் கிரகிச்சான். நம்ம என்ன தெரியுமா யோசனை பண்ணோம், அப்போ அவன் வயசு என்னன்னா அஜாமின் குழந்தைகள் என்ன ஆச்சு, அப்ப அவனோட பழைய வயசு என்னன்னா இதுதான் கஷ்டம், இது அசாரம், இது அசாரம், இது சாரமும் சாரத்தை கிரகிக்கணும். பாகவதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டியதான சாரத்தை கிரகிக்கணும். பிராச்சீன பரிஷு கர்மகாண்டம் கர்மகாண்டம் கர்மயோகம் அது பெரிய சாரம் கிடையாது, அதையே ஓடிந்திருந்தான். அதே பிரச்சேத சபைகள் நாராயண சரஸ்வர சிவபெருமான பார்த்தா ருத்ரகீதம் சொன்னா திரும்ப எங்கேயும் போக ருத்ரகீதம் ஜபித்தா சுவாமியை பிரத்யட்சமா பார்த்துட்டா இன்னி வரைக்கும் நம்மளையும் குருவாரை பண்ண பார்க்கும்படியா பண்ணிட்டான். சிவபெருமான் ஜபிச்சு பிரச்சேத சபை ஜபிச்ச பலம், அதனாலதான் குருவாயூரப்பன தானா இறங்கி எனக்கு இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரச்சேத சபை தப்போ பூமி ருத்ரகீத பூமி, சிவபெருமான் வாசுதேவ மகிமையை சொன்ன ஒரு இடமாச்சு, அதனால சுவாமி இனி வரைக்கும் அந்த சாரத்தை கிரகிக்கும். துந்துகாரி பாகவதம் கேட்டான், பாகவதத்துல தன்னை மாதிரி எத்தனை பேர் உருப்படாதவான்னு கணக்கு பண்ணது, ஐயோ உருப்பிட்டவா எத்தனை பேர், அதுல நான் எப்படி உருப்படலாம்னு பார்த்தான் மோட்சம் கணிச்சு. அதனால இந்த சாரத்தை அதனால நானாத்தியானம் அபாசிய எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க, அதுக்குதான் சத்குருவை பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்ற. சத்குருவை பிடிச்சிட்டோம்னா நம்ம எந்த பாதையில போனால் சுவாமிய சுலபமா அனுபவிக்க முடியுமோ அந்த பாதையில நம்மளை போகிறதுப்பா, இல்லைன்னா பாதி தூரம் போயிட்டு இருக்கோம் எட்டி பார்ப்போம். இந்த பக்தியில மட்டும் அது ஒரு கஷ்டம், அடுத்ததான் எப்படி போறான்னு பார்த்தோம். ஒருவேளை அவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போறான்னு ஒரு ஃபீலிங் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி அந்த பாதை சௌகரியம் போல ஒரு அபிப்பிராயம் வந்துருக்குனா இந்த பாதை விட்டு திரும்பி முதல்ல இருந்து அந்த பாதைக்கு ஆரம்பிப்போம். இந்த தெருவில் பாதி போயாச்சு, என்னமோ இந்த தெரு சரியா இருக்க மாதிரி தோணலை, திரும்பி ஓடு அடுத்த தெரு முதல்ல இருந்து போகலாம், இங்கே ஷார்ட்கட் கிடையாது, அதுதான் கஷ்டம். இந்த பாதத்தை டக்குன்னு ஷார்ட்கட்ல அப்படி போயிடலாம் கிடையாது, சக்கியத்தை இருந்து திடீர்னு அப்படியே வாசல்யத்துக்கு போயிடலாம், வாசல் இருந்து அப்படியே பிரேமத்துக்கு போயிடலாம் அப்படி கிடையாது. இந்த பாதத்தை நினைச்சாசன் அப்படியே, ஏன்னா உள்ள நினைச்சாசன் அவ்வளவு இருக்கு, இதை இதுல அனுபவிக்கிறதுக்கு ஒரு கோடி விஷயம் இருக்கு, அப்புறம் தான் அடுத்ததுக்கு போய் பார்க்கறது. அதனால குரு இருந்தா நம்ம எந்த பாவத்துல போனா சரியா சுவாமிய சுலபமா சீக்கிரமா அனுபவிப்போமோ சுபஸ்ய சீக்கிரம் அந்த வழியை காட்டி கொடுத்துருவாங்க. வேதவியாசர பாகவதம் எழுத சொன்ன நாரத மகரிஷி துருவன பாகவதம் கேளுன்னு சொல்லல, பாகவத பாராயணம் பண்ணுன்னு சொல்லல, அவன் உட்கார்ந்து பாகவத காப்பி எழுதுன்னு சொல்லல. நீ ஓம்னமோ பகவதே வாசுதேவாய சொல்லு, மதுவனம் போ சுவாமிய தியானம் பண்ணு. ஏன் பாகவத சொல்லியிருக்க வேண்டியது தானே, சொல்லியிருக்கலாம் ஒன்றும் நாரத மகரிஷி சொல்லலையே. அதனால சத்குரு என்ன பண்றாருன்னா பாகவதத்துல கூட நமக்கு எந்த பாவம் சுலபமாக வருமோ அது அதுதான் ஆசை. அதனால நானாத்யானம் அபாஸ்ய, இல்லாட்டி உங்களுக்கு புரியும்படியா சொன்னேன், பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு வழி வச்சிருக்க கோவிலுக்குள்ள போய் சுவாமியை பார்க்கறது, அந்த வழியில மட்டும் தானே போவேன். பரவாயில்ல ஒரு நாள் எப்படி ஐயப்ப சுவாமி கூட்டத்தோடு போய் நிக்கலாம்னு தோன்றதா, நமக்கு தெரிஞ்சவா வாசல்ல நிக்கிறாளா, தெற்கே நடந்து நிக்கிறாளா, வடக்கே நடந்து நிக்கிறாளா, லட்சார்த்தனை டிக்கெட் இருக்கா, இப்படி போய் சுவாமியை பார்க்கலாம்னு ஒரு பிளான் பண்றது பாருங்க, அது போல அது போல அந்த மாதிரிதான் அனுபவிக்கலாம். நானா ஜானம் அபாசியேதசி நமோ நாராயணாய இதி அமும் சப்ரணவம். ஆச்சரியமா சொல்ல, அதனால மனசுக்குள் கண்டதையும் போட்டு நிறைய வழிகள் இருக்குன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிருக்காது, ஏன்னா ஜென்மா சின்னது, வழிகளுக்கு ஒரு ஆயிரம் கோடி, பத்மநாப பாஷா 1,00,000 கோடி வழி இருக்கு, ஆனா நமக்கு இருக்கிற ஆயுசு ரொம்ப சின்னது, அல்பாயுஷ அவ்வளவுதான், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். அதனால ஏதோனு ஒரு வழியை பிடிச்சிட்டு அது அப்படியே போயிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். இந்த திரும்பி திரும்பி ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுனா நேரம் கிடையாது, டைம் கிடையாது. அஜாமினன் பாருங்கள், அது புத்திசாலி அஜாமினன், விஷ்ணுதூதர்கள் பேசினாலும் கேட்டாலும் அதையே பிடிச்சிட்டான், நேரம் போனா தியானம் பண்ணா நாமஜபம் பண்ணா கிளம்பி போயிட்டே இருந்தான். இதை விட வேற ஏதாவது இருக்குமா, அவன் தேடவே இல்லை, அது கிடைச்சுடுதான் எனக்கு இது போதும் போயிட்டு இருந்தான். அது அப்படி இருக்கவாதான் பகவத் பக்தியின் ஆழத்துக்கு போறான். அதனால சொல்ற நானா ஞானம் அபாசிய சேதசி நமோ நாராயணாய இதி அமும் சப்ரணவம்
பிரணாம சகிதம் மந்திரம் சப்பிரணவம் பிரணாம சகிதம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. அதுதான் ஜபிக்கணுமா. பிரணாம சகிதம் பிராவத்யத்வம் அடிக்கடி ஜபிக்கோ. பாகவதத்துல நிறைய இடங்கள்ல அது ஓம் நமோ நாராயணாய அஷ்டாட்சரம்னு சொல்லுவான், திருவெட்டெழுத்து. ரொம்ப விசேஷமான மந்திர ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய அஸ்திவாரமே ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாயக்கு நல்ல உதாரணம் பிரஹ்லாதம். எப்பொழுதும் அதே தானே ஜபிச்சுட்டு இருந்தான் குழந்தை. திரு அஷ்டாட்சரம், அஷ்ட அக்ஷரம் இருக்கு. ஓம்ன்றது ஒரு அக்ஷரம், நம அது ரெண்டு அக்ஷரம், நாராயணாய அஞ்சு அக்ஷரம், மொத்தம் எட்டு அக்ஷரம். அவ்வளவு சிரேஷ்டம். திருமங்கையாழ்வா வாழ் கொண்டு பெருமாள் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி வாங்கிட்டார் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சரத்தை. எட்டெழுத்தும் தட்டி பறித்தா அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி அந்த அஷ்டாட்சர மந்திரம் மந்திர ரத்னம் அப்படின்னு பெரியவா சொல்றான். நிறைய புராணங்கள்ல இந்த மந்திர ரத்னமாக ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி விசேஷமா சொல்றான். அவ்வளவு வசதி இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரம். சுவாமி ராமானுஜர் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடையதான பூரண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் இடத்துல 18 தடவை நடந்தார் அப்படின்னு இருக்கு. 18 தடவை நடக்கிறார் ஸ்ரீரங்கம் என்று இருக்கு திருச்சி பக்கத்தில், மதுரை பக்கத்தில் திருக்கோஷ்டியூர் 18 தடவை நடக்கிறார் சுவாமி ராமானுஜர். ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பூரணமான பலன் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ரகசியம் தெரிஞ்சுட்டாதான் கோவில் கோபுரத்து மேல ஏறி நின்று நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, அத்தனை ஜீவர்களும் சுகப்படணும்னு சொன்னார். அப்ப இவர் நரகம் போறேன்னு சொன்னதே பெரிய கருணை. அப்ப என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க, ஓம் நமோ நாராயணாய வாழலாம் கேட்டுட்டா இவாளுக்கு மோட்சம் உண்டுன்னு ஒரு கேரண்டி கொடுத்தாருனா அப்ப அந்த அஷ்டாட்சர மந்திரத்துடைய பெருமையை பார்த்துக்கோங்க. அதனால ஓம் நமோ நாராயணாய இதி எப்பொழுது இதையே ஜபிச்சுட்டு இருக்கும். எப்பொழுதுமே பாவத்யத்வம் முகு அடிக்கடி ஜபிக்கும். பாகவதம் வாசிக்கிறோம், அதுருவ சரித்திரம் வாசிக்கிறோம், நீ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபிக்கணும். பாகவதத்துல எந்தெந்த மந்திரங்களை பெரியவா எப்படி ஜபிச்சிருக்கா அதுல அவ அடைஞ்ச அனுபவம், அதுக்குதான் பாகவதம். பிரஹ்லாத விஷயம் கேட்டா வச்சுக்கோ, முழுக்க ஒரு ஸ்கந்தம் முழுக்கவே பிரஹ்லாத விஷயம் தானே, ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ். துருவ சரித்திரம் கூட பாவம், எல்லாரோடையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். நான் அசந்து போயிட்டு ஒரு அசுர பயலுக்கு ஒரு ஸ்கந்தம் அநியாயம், கொஞ்சம் கிருஷ்ணயா ஜாஸ்தி சொல்லியிருக்கப்படாதா, அது நரசிம்ம புராணம் இருக்கும், அதில் விஷ்ணு புராணத்தை வேற சொல்லியிருக்காள். ஆனாலும் இது அசுர பயலுக்காக அசுர ஆழ்வார் அப்படி சொல்லணும் வேண்டாம். நிஜமாவே அசந்து போய் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கந்தம் வேணுமா, நரசிம்ம வைபவம், நரசிம்ம வைபவம் இல்ல பிரஹ்லாத வைபவம். நரசிம்ம நடுவில் தான் வந்துட்டு போயிடுவாங்க, ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் பிரஹ்லாதன் 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 பிரஹ்லாதன். பிரஹ்லாதனுடைய சரித்திரம் அவ்வளவு நல்லா இருக்கான். திரும்ப திரும்ப வந்து ஓம் நமோ நாராயணாய இதே ஜபிச்சுட்டு இருக்கான் குழந்தை. அலையிலேருந்து விடுறா ஓம் நமோ நாராயணாய, கடல்ல தூக்கி போடுறா ஓம் நமோ நாராயணாய, சிரிச்சுட்டே சொல்றான் குழந்தை. டென்ஷன்ல சொல்ல வேண்டாமா, நமக்கெல்லாம் முக்காவாசி நாமும் எல்லாம் டென்ஷன்ல தான் வருது. நாமும் சொல்றதே டென்ஷன் கொடுக்கும், ஆனா நாமும் சொல்றதே டென்ஷன் ஆகிடுற சமயத்துல, சொன்னோமோ இல்லையோ சொல்லலையே டென்ஷனே இருக்கப்படாது.
ஆனந்தமா சொல்றான்னு கடந்து. அதனால புருவன் நாம சங்கீர்த்தனம் நிச்சயமா நல்லது பண்ணக்கூடிய ஒரு நாமம் இந்த ஓம் நமோ நாராயணாய ஜபிச்சிருந்திருந்தா லோகத்தையே வசப்படுத்தலாம் அப்படின்னு தெரியவா சொல்லுவோம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேருமே அதை ஜபிச்சிருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்கும். அவர் ஸ்ரீ வைஷ்ணவன் குலசேகராட்ல அதனால இந்த ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திர ரகசியத்தை மந்திர மகிமையை சொல்றார். சங்கேபத கோல்படாது இது போதும் விடாம ஜபிங்கன்னு சொல்லக்கூடாது. அடிக்கடி அடிக்கடி ஜபிங்கோ தோணும் போதெல்லாம் ஜபிக்கும். தோணும் போதெல்லாம் ஜபிக்க ஜபிக்க ஒரு நாள் நாம ஜபம் பண்றது தோணல் வந்துடும். அப்புறம் தானாவே வந்து நிற்கும். தோணும் போது ஜபிச்சுட்டு வாங்கும். இவ்வளவு நேரம் ஜபிக்கலையே இவ்வளவு நாள் ஜபிக்கலையேன்றத விட இப்ப தோன்றதா இப்ப ஜபிச்சு வைக்கும். அப்போது இப்போதே சொல்லி வைத்தேன். அதனால் அவ்வளவு விசேஷம் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினதெல்லாம் நிலந்தர செய்யும் நீழ்டுசும் பொருளும் அருளுக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். பெரியவாள்லாம் நாராயணன் நாராயணன் தான் ஆசீர்வாதம். சதுர்வித புருஷார்த்தமே அதை கலச்சிருமா நாராயண நாமத்தினால். ஆனா நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாள் சொல்றான். ஆழ்வார நாராயணா அப்படின்னு சொல்ற உடனே நாளைக்கு ஒரு சாண்டிங் பாக்ஸ் வாங்கி ஆத்த போட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பட்ட நீங்க சாண்டிங் பாக்ஸா மாறணும். எல்லாம் சாட்டர் பாக்ஸா இருக்கு சாண்டிங் பாக்ஸா மாறணும். நன்னா நாம சங்கீர்த்தனம் நல்லா ஜோரா வரணும். அதான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோ அடிக்கடி சொல்லணும்னா தேவையில்லாத பேச்சு தானா விடணும். இது அடிக்கடி சொல்லும் போது தேவையில்லாத பேச்சு தானா விட்டு போகுது. அதனால ஏ ஜனங்களே ஏ மத்தியாகா தனமும் ஹிதம் சுணுதவோ பக்ஷியாமி சங்கேபத உங்களுக்கு பரமஹிதமான ஒரு விஷயம் சொல்றேன். நாம நான் ஓம் நமோ நாராயணாயன் விடாம சொல்லிட்டு இருக்கோம் இது உங்களை காப்பாத்தும் அப்படின்ட்டார். அப்ப ஓம் நமோ நாராயணாயன் சொல்லணும்னா அவ்வளவு என்ன பெரியாளா நாராயண நான் இதுக்கு சொல்லணும் ஒரு கேள்வி வருமானம் அவர் என்ன பெரியாளா நான் இதுக்கு சொல்லணும் இருக்கு டென்ஷன் போல இவரு வேற இவர் பேர் அவர் நாராயண நாராயண ஆத்துல குழந்தைக்கு பேரை சொன்னாலே டென்ஷனா இருக்கு. குழந்தைக்கு நினைச்சாலே டென்ஷன் இப்ப அவன் எந்த சமயத்துல என்ன பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. காத்தால சமத்தா இருக்கே பார்த்தா சத்தியா காலத்தை கொடுத்து அனுகுண்ட போடுறது தலைமை நல்லாவா அப்படின்னு ஒத்துக்கவும் முடியல கெட்டவான்னு ஒதுக்கவும் முடியல சமத்துன்னு கொஞ்சமும் முடியல அசடு நான் ஒத்து ஒத்தவும் முடியல. ஒன்னும் புரியல ஏதோ போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். பாசத்துல போயிட்டு இருக்கோமா வேஷத்துல போயிட்டு இருக்கோமா ஆசையில போயிட்டு இருக்கோமா தலையெழுத்தேன்னு போயிட்டு இருக்கோமா எல்லாம் பிராரத கர்மான்னு போயிட்டு இருக்கோமா தெரியல போயிட்டு இருக்கு. அதனால சொல்றார் நாராயணன் விசேஷமானவன். எவ்வளவு விசேஷமானவன் அடுத்த ஸ்லோகம் நாராயணன் எவ்வளவு பெரியவன் சொல்றார். பெருசா தானே வேணும். இதோட வசதியா என்ன இருக்கு சில கடையில போய் தான் கேட்போம் ஏதாவது ஒரு பட்ஜெட் வச்சுட்டு போவோம். நம்மளை பார்த்தா அவனுக்கு என்ன பாவமா தோணும் கடைக்கார விக்கிறவாழ் 150 ரூபாய் 200 ரூபாய் போடுவேன் இல்ல இல்ல இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியா உடனே 300 ரூபாய் இதை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா. மனுஷாளுக்கு ஒரு சுபாவம் உண்டு ஏதாவது கிடைச்சா இதை விட அடுத்தது என்ன இதை விட அடுத்தது இதை விட அடுத்தது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கூட கடைசியில ஒண்ணு நிற்கும் நாராயணன் அவ்வளவுதான். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் அந்த லாஸ்ட். ஆனா அதுதான் ஆரம்பம் ஆதி பீஜாய ஆத்தியந்திகம் அப்படின்னு சொன்னீங்க ஆத்தியந்தம் இல்லாத வஸ்து. அதனால அவன் மகிமையை அடுத்த ஸ்லோகம் எவ்வளவு பெரியவர் தெரியுமா நீ யாரும் நினைச்சிட்டு இருக்கா யார் தெரியுமா அவன் அப்படிங்கிற யாராவது நாராயணோட பயோடேட்டா கேட்டான் அதை சொல்ற பாகவதம் 2வது ஸ்கந்தம் ஸ்லோகம் அப்படிதான் நான் சொல்லணும். பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல நாராயண விஸ்வரூபத்தை அப்படி வர்ணிப்பார். கொஞ்சம் பயமா இருக்கும் இவ்வளவு பெரியவரா அது அவரா நம்ம பக்கமும் அவர் பரவாயில்ல போல இருக்கே கொடலாம் அப்படின்னு ஒரு தோழர் வருது இல்லையா. 2வது ஸ்கந்தம் வாசிக்கிற பத்மநாபனை போய் பார்க்கணும் பத்மநாபனை பார்க்கணும் 2வது ஸ்கந்தம் வாசிக்கணும். முதல்ல வாசிட்டு போய் பத்மநாபனை பார்த்தா அச்சு இவ்வளவு பெரியவனா பாண்டி அப்படின்னு தோணும். பத்மநாபனை பார்த்துட்டு வந்து வாசிக்கணும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு பத்மநாபாய் நமக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சுகபிரம மகரிஷி இதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா வர்ணிச்சிருக்காரு கஷ்டப்பட்டு குழப்பலா பிரச்சனை தோடி போயிடும். அவன் தான் இவன் இவனே அவன் அப்படி ஒரு வஸ்து பத்மநாபன். அதுதான் சொல்றார் பகவான் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பிருத்வி ரேணு அனுப்பயாம் சிக்கணிக்காக மருத்தனுதரம் சூக்ஷ்மம் நப க்ஷுத்ரா ருத்ர பிதாமஹ பிரபுதயஹ
கீட சமாஸ்தாசுராஹ திருஷ்டே யத்ர சத்தாவகோ விஜயதே பூமாவதூதாவதி. உலகத்துல எல்லாத்தையும் ரொம்ப பெருசா சொல்ற பஞ்சபூதங்கள் தான் சர்வஸ்ரேஷ்டம், அதுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. சாதாரணமா ஒரு கணக்கெடுத்தான் இந்த பஞ்சபூதங்கள் தான் பெருசுன்னு கண்டுபிடிச்சதே சனாதனமான ஹிந்து தர்மம். அவ்வளவு பெருசு பஞ்சபூதங்கள், இந்த அஞ்சு மிஞ்சி வேற எதுவும் கிடையாது. அல்டிமேட் அவ்வளவுதான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா பஞ்சபூதங்கள் பஞ்சதன்மாத்திரைகள். இந்த பஞ்சபூதங்கள் அஸ்திவாரமா கொண்டுதான் எல்லாமே வருது. இந்த பஞ்சபூதங்கள் அவ்வளவு சிரேஷ்டம், பெரியவர் ரொம்ப அழகா பேசுறான் அந்த பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்றார். பிருத்வி வேறு அணு பூமி இருக்கணும், அது ஒரு சின்ன தூசா, தெரிவி தூசுன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரிச்சு நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது ஒன்றும், அவ்வளோ பிரிச்சு நம்ம ஒரு தெரு அவ்வளோ பிரிச்சு இருக்கு, எல்லாம் அவ்வளோ பிரிச்சு இருக்கு. இதை போய் இன்னொன்று சொல்லலாமா, நல்லா பைத்தியம் மாதிரி போகணும். ஆனால் உண்மை அதுதானே, பெருமாள் மூணடி நலங்கழிச்சா பெருசா உலகத்த நின்னா, நின்னதுக்கப்புறம் பார்த்தா பூமி கொள்ளலை கால் எப்படி அது நின்று இந்த கணக்கு மட்டும் சரியா புரியலை, யாரும் ஒழுங்கா வர்ணிக்க மாட்டேங்க. இந்த கால் எப்படி பூமியில நின்னதுன்னு எனக்கு இனி வரைக்கும் தெரியல, அது கடுகு கூட கிடையாது. இது மேல அவர் எப்படி நின்னா, பூமி எப்படி தாங்கிட்டு, இல்ல ஒத்த கால் எங்கேயோ சத்தியலோகத்துக்கு போச்சுன்ற, அப்ப இந்த ஒரு கால் பேஸ் எங்க கிடைச்சது, இவ்வளவு வெயிட்டு பூமி தாங்கின சுக்குநூறா தெரிச்சிடும் தெரிச்சிடும். அப்ப இவர் கால் வச்சா மாதிரி வச்சாரு, ஆனா வெயிட்டு கொடுக்கல, அப்படி ஒண்ணு சமத்தா வச்சுட்டாரு. அதனால பூமி தூண்டுதானே, அவர் திருவடிக்கு முன்னாடி தூசுதானே, அதுவும் வராகமூர்த்தி வாயில பல் எடுக்கல கடுகு மாதிரி ஒட்டிட்டு இருக்கு. பல் எடுக்கல கடுகுன்னா அப்ப கால் எவ்வளவு பெருசு இருக்கு வராகமூர்த்திக்கு, பூமி அவருடைய கோரப்பல்ல இன்னொன்று ஒட்டின்னு இருக்கு. நான் அந்த பூமி எதுக்கு காலில் கீழே போட்டு இப்படி பண்ணா எங்க ஒட்டின்னு இருக்கு, ஏதோ ஒட்டின்னு இருக்கு காலில், என்னமோ காலில் ஒட்டின்னு இருக்கு. அறமாதேங்கிறது அப்படின்னு சமயத்தில் அந்த கீழே கடுகு விழுந்துடும், இப்படி கால் வச்சா நரம் நரம்னு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி வராகமூர்த்தியோட காலில் நல நலன்னு இருக்கான், அவ்வளவுதான். இத்தினோண்டுக்கு இத்தினோண்டுக்கு பிருத்வி ரேணு ரணு, எவ்வளோ பெரியவர் பார்த்துக்கணும், இவ்வளோ பெரியவர் இருக்கும்பொழுது இந்த கடுகுக்குள்ள இத்தினோண்டு இருக்க, நம்ம கடுகெல்லாம் கூட கிடையாது, நம்ம இந்த கடுகுக்குள்ள ஓரத்துல இவ்வளோ பெரிய பூமி, அந்த முக்கால் பங்கு ஜலம் கால் பங்கு ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல இத்தினோண்டு ஒண்ணு ஜம்பு தீவே பாரத வருஷே பரத கண்டே மேலோஹோ, அவ்வளவுதான். நம்ம பூமி வளர்ந்துக்கே அதுக்கே ஊரெல்லாம் சுத்திட்டு அழகா வேர்ல்டு டூர் போயிட்டு ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே இவ்வளவு தூரம் அடைக்குண்டுதானா, அது பரத கண்டேவே சின்னது, ஜம்புத்வீபே பாரத வருஷே பரத கண்டே, அதுல கேரளா அதே இந்த ஓரத்தடி ஒட்டி இருக்கு சாத்தா. கேரளா மரத பூமரா மாதிரி இருக்கும் இப்படி ஓபரத்துல ஆச்சரியமா காட் மவுண்டன், அதுல இன்னொண்டு திருவனந்தபுரம் சல்ல சல்லடம் போட்டு கண்ணா கூட கிடைக்காது, பூமியை போட்டு சளி சளிச்சா நான் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதுல ஏதோ ஒரு வலிய சாலையோ ஆரிய சாலையோ சின்ன சாலையோ கோட்டைக்குள்ளையோ கோட்டைக்கு வெள்ளையோ புத்தம் திருவோ ஸ்ரீவராகமோ எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லுவேன், கரமனையோ கைமமோ என்னமோலாம் உண்டு, அதான் உண்டு. பாப்பனப்புரோட்டோ பத்மநாபபுரமோ நெய்யாசதி கரையோ பாலநாமபுரமோ இவ்வளவுதான் இது எங்கிறது தேடுறது, அதுவே இன்னும் நம்ம நம்ம போடுற பின்கோடு எத்தனை பேர் போடுறோம், நம்ம போடுற தெரு பேர் எத்தனை பேர் போடுறோம், அதுல ஏதோ ஒரு வீட்டுல அது ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 500 ஸ்கொயர் ஃபீட்டோ ஒரு பிரிச்சு இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருக்க முடியும். அதுல ஒரு 5 அடி போனா போதும் 50 கொஞ்சம் ஹெவி வெயிட்னா 70 கிலோ, அதுலயே சாப்பிட்டா ஜீரணமாகல படுத்தா தூக்கம் வரல நின்னா முட்டி வலிக்கிறது உட்காந்து இடிப்பு வலிக்கிறது, அதுல 45, 55, 25, 15 அதுக்குள்ள 1000 ஆசைகள், அதுல 1008 கவலைகள் சஞ்சலங்கள் குழப்பங்கள், இதுல போய் நம்ம பெரியவான கொஞ்சம் அசிங்கமா இல்லை, கம்பேர் பண்றதுக்கே ஒண்ணுமே இல்லையே. கொஞ்சமாவது ஸ்டேட்டஸ் வேண்டாம கம்பேர் பண்றதுக்கு, பிருத்வி ரேணு போச்சு பூமியே தூசி நின்றார், அப்ப தூசுக்குள்ள அவ்வளவுதான், ஒண்ணு சொல்றதுக்கே இல்லை. நம்ம எல்லாம் பூமியே ஒண்ணுமில்லைன்ற பொழுது அதுக்குள்ள ஒட்டிட்டு நம்ம எல்லாம் எந்த மூலை பிருத்வி ரேணு சிக்கணிக்காக. சுவாமி அவ்வளவு பெரியவர், அத்தான பெரியவர், அவ்வளோ பெரியவர், அதனாலவே இந்த பூமியான சின்ன தூசு பெரிய சமுத்திரம் இருக்கு இல்லையா, பிருத்வி ரேணு சிக்கணிக்காக
இந்த சமுத்திரம் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய சமுத்திரம், நிறைய ஜலம் இருக்கு பாருங்க, எல்லா ஜலத்தையும் ஒன்னா ஒரு டேங்க் மாதிரி வச்சு சுவாமி மேல அப்படி தெளிச்சா ஒரு டிராப் விழுமா அவர் மேல, ஒரு டிராப். உலகத்துக்கு அத்தனை ஜலமும், இந்த ஆவரண ஜலம், அப்புறம் பிரஜா நதியில் இருக்கிற ஜலம், சப்த சமுத்திர ஜலம், அப்புறம் எல்லா நதிகளில் இருக்கிற ஜலம், மேகத்தில் இருக்கிற ஜலம், உலகத்தில் ஜலம்ன்ற வஸ்து எல்லாம், எல்லா ஜலத்தையும் ஃபுல்லா இழுத்து ஒரு பெருசா பண்ணி அப்படி சுவாமி மேல அப்படி தூக்கி போட்டா மேல என்னமோ தெளிச்சா மாதிரி இருக்கேன் பாப்பா. என்னமோ மேல பட்டுது, நம்ம சமயத்து மழை தூரணும், தூரம் விழுந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு, தூரம் கூட பிரதம் எச்சதளிச்சா மாதிரி அவருக்கு இதுனூண்டு இந்த புரோக்ஷனம் பண்ணுவாங்க, நம்ம ஒரு சொட்டு மேல விழுந்தா அப்படின்னு நமக்கே தெரியா, அந்த மாதிரி அந்த ஒரு சொட்டு விழுந்தாலும் அவர் முடியல போய் நின்று கீழே உள்ள போய் படவே படாது, அவரோட ஸ்கின்ல தோல்ல போய் படவே படாது. பயாம்சி கணிகா பத்மநாபரை பார்த்தாலே தெரியணும், விஸ்வரூப தரிசனத்துல ஒரு கண்ணு சூரியன், அந்த கண்ணுள்ள இன்னொரு இருக்கிற சூரியன், அவ்வளவுதான் ஒரு கண்ணுனா அவ்வளவுதான், அவரோட தேஜஸ் 1000 கோடி சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கிற பாவப்பட்ட அல்ப சூரியன் கண்ணுல ஒரு ஒளிய நோடு டார்ச் அடிச்சா அந்த கண்ணில் ஒரு டாட் மாதிரி தெரியும், அந்த மாதிரி இன்னோடு ஒரு வெளிச்சம் அவ்வளவுதான், இன்னொண்டு ஒரு தீப்பொறி சுவாமிக்கு முன்னாடி அக்னி, ஒரு தீப்பொறி, ஜலம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. உலகத்த பெருமாள் ஆச்சரியமா பிரம்மதேவன் அங்கேயே ஜலம் விடுற, அவ்வளவு ஜலம் விட்ட திரிவிக்ரமனுடைய திருவடி நகத்தை கூட பூரணமா அது அலம்பலையா, பூரணமா நினைக்கவே இல்லையா, கட்டவர்கள் கூட பூரணமா வரலையா, பார்த்தா எவ்வளவுதானா அப்படின்றோம். ஆனா அதே சிவபெருமான் தலையில விழுந்து கீழே விழுந்தா பயமா இருக்கு கங்கையை பார்த்தா, இந்த கங்கை, இந்த கங்கை சுவாமியுடைய விரல் நகத்துல ஒரு பங்கு கூட நினைக்க முடியலன்னா அந்த திருவடிக்கு எவ்வளவு ஜலத்தை கொண்டு போறது, நடக்கவே நடக்காது. அதனால பயாம் சிக்கணிக்காக பல்கு புலிங்கோ அனலத்தேஜ கண்ணு ஸ்வசனம் மருது அந்தரம், பெரிய காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்றுலாம் பகவானோட மூச்சு காத்தா லேசா விடுற சின்ன மூக்கு துவாரத்துக்குள்ள ஒரு காற்று போயிட்டு வர்றது, அந்த மாதிரி பெரிய அந்த வாயு, இந்த வாயு மண்டலம் முழுக்க சுவாமியுடைய மூச்சு காத்து எப்படி போயிட்டு வர்றது, ஜாலியா இழுத்து விடுற. அவர் ஒரு வாட்டி அப்படி விட்டாங்க ஆசிரியர் இழுத்தாருனா காரணம் சாதாரணம் எத்தனை பேருக்கு வந்துடுறதும், லோகத்துல இருக்க சகல ஜீவராசிரியர் அத்தனையும் கிடைச்சிடும். அந்த மாதிரி அவரோட மூச்சு காத்தது ரந்திரம் சுசூக்ஷ்மம் நபக, இந்த பெரிய ஆகாசம் வந்து என்னமோ ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கான், சின்ன ஓட்டம் அவ்வளவுதான். விஸ்வரூப தரிசனம் வர்ணிக்கிறான் அர்ஜுனன், ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வர்ணிக்கிறான், இங்கேயோ போகிறது அவர் வாட்டுக்கு அவ்வளவு ஹைட்ல இருக்கான். விஸ்வரூப தரிசனத்துல மேகங்கள்லாம் என்னமோ இப்படி ஓரத்து அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற, மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் அவருடைய ரோமக்கால்கள் அப்படின்றார், நதிகள்லாம் ரத்தநாளங்கள் அப்படின்றார், அவரோட நாபிதான் பூமி, அந்த ஆகாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணே இல்லை அப்படின்ற. ஆண்டா சொல்றா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் கோலங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போன்ற திருக்கண்களாம் சுவாமி, அவ்வளவு பெரியவராம் சுவாமி. அதனால இந்த பூமி, இந்த சமுத்திரம், இந்த ஜலம், இந்த அக்னின்ற அந்த தேஜஸ், இந்த காத்து, இந்த ஆகாசம், இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாதா சுவாமி. சரி, பஞ்சபூதங்கள் இத்தனை உண்டு, தேவர்கள் இருக்காங்க 30 கோடி தேவர்கள், அவளோட ஒரு கம்பேர் பண்ணணும், அதை சொல்ற சுத்ரா ருத்ர பிதாமக பிரபுதய கீடா சமஸ்தாசுரா, ருத்ரா பிதாமக எல்லா மும்மூர்த்திகள், சிவபெருமான், பிரம்மதேவர் உட்பட அத்தனை பேரும், அத்தனை பேர் சின்ன ஒரு புழு நடிகை மாதிரி தூண்டு இருக்காங்க, சமஸ்தாசுரா. அது திருவனந்தபுரம் வாசிகளுக்கு ஈஸியா புரியணும், பத்மநாபர் தானே 18 அடி படுத்துட்டு இருக்க, மத்தவெல்லாம் சிவத்துல பள்ளி மேல தானே ஊட்டின்னு இருக்க, சிவபெருமான் கை கீழே தேவேன்னு இருக்கா, ஏதோ ஒரு பயத்துல நாவி கமல் மேல உட்கார்ந்து இருக்காரு பிரம்மதேவர், அப்ப போய் எட்டி எட்டி பார்த்து வரீங்க, விழுந்துருவோமோ பேலன்ஸ் போயிட்டு, இவர் யாரும் சிரிச்சாரு புழுங்கி சிரிச்சாரு வச்சுக்கோங்க, இப்படி ஆளும் இந்த நாவி கமல் உடனே இப்படி பிடிச்சிப்பா சுவாமி கொஞ்சம் நிதானமா சிரிக்கும், ஏண்டா அப்படின்னு இல்ல ஆட்டம் தாங்கல், என்னால முடியல அப்படி ஓரத்தை பிடிச்சுக்கடா தாயார், அதனாலேயே சுவாமி சுவாமி நிதானமா 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 ரொம்ப சிரிக்காது, ஏண்டி சிரிச்சா என்னவா அப்படின்னு, நீங்க சிரிச்சா 7 14 லோகம் நடுங்கிறது சுவாமி,
நரசிம்மமூர்த்தியுடைய கர்ஜனை 7-14 லோகங்களும் நடுங்கித்தான். விழுந்து அவ விழுந்துட்டாளாம். சுவாமியுடைய கர்ஜனையில ஏதோ விழுந்தது அப்படின்னு அப்படி ஒரு கர்ஜனம் உண்டாம் சுவாமிக்கு. அவ்வளவு ஒரு பெரிய கோபிஷ்டம் வந்துவிட்டான், அவர் கோபம் வந்துவிடுது. அந்த கோபிஷ்டனா அவர் கர்ஜிக்கும் பொழுது தாங்கலையா 7-14 லோகங்களும் துடிச்சான். அதனால கீடா சமஸ்தா சுராஹா, இந்த பகவானுக்கு முன்னாடி 30 கோடி தேவர்களும் சின்னதா அவ்வளவு குட்டியோன்னு இருக்காளாம். அப்படியே தேட வேண்டி இருக்கான். ஒரு பழைய சமயம் எல்லாத்தையும் சுவாமி முழுங்கிட்டா. ஒரு எறும்பு பார்த்தா, ஒரு எறும்பு பார்த்ததும் அப்படியே நச்ச நச்ச நச்சு அப்படியே இடிச்சு பிடிச்சு நிக்கிறாளாம். என்னடா இது, அவ்வளவு ஃப்ரீயா இருந்தோம் ஒரு காலத்துல. ஐயய்யய்யய்யய்யய்ய, ஒரே இடிச்சு பிடிச்சு நிக்கிறாள், என்ன இடம் அப்படின்னு கேட்கலாம்னு சொல்லி யார போய் கேட்கலாம். அப்படியே இடிச்சு பிடிச்சு எங்கேயோ இருக்கும். ஒருத்தர பார்த்துதான், சரி இவர் கொஞ்சம் கௌரவமானவரா இருப்பாரு போல இருக்கு, இவரை போய் கேட்போம். இதுக்கு எல்லாரும் கேட்போம், இவர் யாரும் கேட்போம். மேல போய் கஷ்டப்பட்டு ஏறி அவர் தோல் வேற நின்றுட்டு, நீ யார், யாங்களே தோண்டு இருக்கும், எங்களுக்கு கூட இடம் ஏன் இடிச்சு பிடிச்சு நிக்கணும்ல, இடம் இல்லையா. உடனே சில சொன்னார், எனக்கும் இதாப்பா இடம். சரி நீங்க யாரு, அவர் சொன்னார், நான் தான் சத்ருமுக பிரம்மா, உன்னை படைச்சதே நான் தான். உடனே எறும்பு சிரிச்சார், நீங்களும் இங்கதானா, இப்போ நீங்களும் இந்த கூட்டத்தில் இடிச்சு பிடிச்சுன்னு தான் இருக்காளா, அவ்வளவுதான். மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ எல்லாத்தையும் தன் வயிற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்கா. அண்ட ரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட. திருப்பானோட வர்ணிக்கிற சுவாமி எல்லாத்தையும் மொழி வச்சிருக்கா. பழைய காலத்துல எல்லாத்தையும் சமஸ்தத்தையும் அழகா மொழிகிட்டு பத்திரமா வச்சுட்டு திரும்பியும் சிருஷ்டிக்கிறார். அதனால 30 கோடி தேவர்களும் சின்னதா இருக்காள். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய். கிருஷ்ணலீலாவை பார்க்கலாம். மகாசுரவதம், பூதனாவதம், பகாசுரவதம் பூ போடுறதுக்கு வந்துடும். இந்த கோபால பசங்களே வந்தாடா பூ போடுற கூட்டம் வந்துடுத்துக்கடா. இது வேற நாளையே கிடையாது போல இருக்கு. இவாளுக்கு எப்ப பார்த்தாலும் பூ போடுறதே போடுறான். திரும்பி திரும்பி ஒரே பூ பாரிஜாதமே போட்டுருக்கா. வேற பூவே கிடையாதா, ஏன்னா அவருக்கு வேற வேலையே இல்லையா. இந்த 4 தலை ஆளு வேற வேலை கிடையாதா, சிருஷ்டிக்கிறவரை பார்த்து சொல்றது. இந்த 4 தலையை வச்சு நீ எப்ப பார்த்தாலும் பூ போட்டு அலையா. இன்னொருத்தன் 1000 கண்ணோட ஒரு தலையா, இன்னொருத்தன் முக்கண். இவாளுக்கு என்ன வேற வேலையா, பார்த்தாலும் பூ போடுறா, மத்தியானம் பூ போடுறா, சாயங்காலம் பூ போடுறா. அவள் போகல, சில சமயத்துல கோபர்ல சும்மா போது நிறுத்துக்கோ அப்படின்னு கோப குழந்தைகள் வரலாம் பயந்து நிறுத்திடுறான். சொல்றாங்க நீங்க பாட்டுக்கு பூ போட எல்லாம் கிருஷ்ண தலைவர் உட்காந்துக்கிறது எடுக்கவே முடிய மாட்டேங்கிறது. அந்த பூக்களுக்கெல்லாம் கிருஷ்ண தலைவர் விட்டு வெளில வர மனசு வர மாட்டேங்கிறது, எடுக்கவே வரமாட்டேங்கிறது. என்ன பாடுபட வேண்டியது தெரியுமா, ஆதிக்கு போனா கஷ்டமா இருக்கு. ஸ்திரீகளை நாளைக்கு அந்த பூ ஒரு முறை வாங்கிட்டு வாங்குற நடக்கிற கதையா இருக்கு, முடியாது. வேண்டவே வர பூ போட போகல அப்படின்ட்டான் சுவாமி. சாத்திரச்சினாலே அதுக்கும் பூ போடுறான். முன்னாடி கஜேந்திர எல்லா தேவர்களும் ஒதுங்கி நிற்க ஸ்ரீமன் நாராயணன் ஓடி வந்தார் அல்லவா கஜேந்திர மரதனாக. அப்ப சமஸ்தாசுராஹா கீடா சமஸ்தாசுராஹா, விஸ்வரூப தரிசனத்துல என்னென்ன அவயவத்துல என்னென்ன சுவாமி என்னென்ன தேவர்கள்லாம் இருக்கார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். புருஷசுப்த மந்திரம், புருஷசுப்த என்ன வாசியா தெரியும், எல்லா தேவர்களும் சுவாமியுடைய சரீரத்துல எந்தெந்த இடத்துல இருக்கார்கள் அப்படின்னு கிளீனா காண கிடைக்க புருஷசுப்தம் பண்ணும் போது இவன் புருஷோத்தமன் அப்படின்றது. கீடா சமஸ்தாசுராரா சுத்ரா ருத்ர பிதாமக சிவபெருமான் முதற்கொண்டு பிரம்மதேவர் முதற்கொண்டு இவனுக்குள்ள ஐக்கியமாய் கிடக்கிறா. அதனால மத்தவாள்ல இந்திரன் சந்திரன்லாம் சேர்த்தியே கிடையாது. சமஸ்தாசுரா எல்லாரும் அழகா ஒரு சின்ன குடுமா இருக்கா. திருஷ்டே எத்திர சதாவகோ விஜயதே பூமா மதுதாவதி, இப்படி ஆச்சரியமாக
இப்படி பஞ்சபூதங்கள் 30 கோடி அவ எல்லாரும் இருந்தோன்னு இருக்காளியா, அப்படிப்பட்ட நீ பெரியவனப்பா, நீ நின்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்ச்சார். அதனால இவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரியவர் நம்மளை காப்பாற்ற மாட்டார், இவ்வளவு பெரியவர் நம்பி நம்மளை ஒப்படைக்கப்படாதுன்னு அணியா ரொம்ப அடம் ஜாஸ்தி உங்களுக்கு எல்லாம், இப்படிவா ரொம்பதான் ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஒரு நாளை போல டென்ஷன்கள், ஒரு நாளை போல கஷ்டங்கள், சொல்றதுக்கெல்லாம் ப்ராப்ளம்கள், மனதே சரியில்லை, வாழ்க்கையே பிடிக்கல, வாழவே பிடிக்கல, கூட இருக்கலாம் சரியில்லை, வீடே நல்லா இல்ல, ஒரே டென்ஷன். இவ்வளோ பெரிய ஒருத்தர் நமக்கு கிருபை பண்ணுவேன்னு ஒத்த காலத்துல திருடிக்கிறோம்னா நின்னார். ஒத்த காலம் என்ன, ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான் கிருபை பண்ணியே தீர்வேன் ஒத்த காலம் நின்னார். மகாபலி வரைக்கும் கிருபை பாஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு சுவாமி இருக்கும்பொழுது எதுக்கு நீங்க கவலைப்படணும், அதுதான் அர்த்தம். இவ்வளவு பெரியவர் இருக்கா, எதுக்கும் அஞ்சாதே, கவலைப்படாதே, மாசுச்ச கவலைப்படாதே, குடும்ப பிரச்சனையா இருக்கணும் எல்லாம் சரியா, கவலைப்படாது. சமயத்தை ஜோசியமே சொல்ல வேண்டியது, கஷ்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு, கவலைப்படாது. பாகவத பகவான் சொல்றது கவலைப்படாது, இங்கோ சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்கு, காலம் மாறும், எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இல்லையா, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள் பார்த்துட்டோம், இப்ப எவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கும். உலகத்துல கை கால் இல்லாத எத்தனையோ பேருக்கா, நமக்கு கை கால் இருக்கேன், உலகத்துல எத்தனையோ ஸ்திரீகள் சரீரத்தடுத்து வாழ வேண்டிய நிலைமையில இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இல்லையே நமக்கு. அவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றும் கவலையே கிடையாது. பகல்லாத மாதிரி யாரும் நமக்கு என்ன விஷமா கொடுக்குறா, ஒன்றும் கிடையாது. துருவன் மாதிரி யாரும் மடிவேல உட்காரா, சம்பதம் உட்காரவே மாட்டேங்கிறோம், தப்பனாவர்கள் ரப்பா மடியில உட்காரவே மாட்டோம்னு ஓடி இருக்கும். அதனால சுவாமி இருக்கா, கவலைப்படாது, அதான் அர்த்தம் ஸ்லோகத்துக்கு. கவலை இவ்வளவு பெரியவர் இருக்கா, நீ கவலைப்படாது. அப்ப 30 கோடி தேவர்கள் கணக்கம் பண்ற சுவாமி, இந்த பஞ்சபூதங்களை நிர்வாகம் பண்ற சுவாமி, இந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம், அது நம்ம ஒரு பூதம், இந்த பூதத்தை காப்பாற்ற மகத் பூதம், அப்பேற்பட்ட மகத் பூதத்துக்கு பஞ்சபூதத்தை காப்பாற்ற தெரியும்னா, பஞ்சபூதத்துல ஒரு பூதமா இருக்கிற பூமியில இருக்கிற பாவப்பட்ட துந்துகாரி பூதமா இருக்க இந்த பூதத்தை காப்பாற்ற அந்த மகத் பூதத்துக்கு தெரியாதா, அந்த மகத் பூதம் இந்த பூதத்தை தாமே காப்பாற்றும், உட்பட மாட்டேங்கிறோமேனே காப்பாத்திடுவது, அதுவே ஒரு நமக்கு எல்லாம் ஒரு அட்வான்டேஜ். கலியுகத்துல என்ன பண்ணாலும் உட்பட மாட்டேங்கிறது சரி விடு, நம்மளா கிருபை பண்ணுவோம் அப்படின்னு தானாக வந்து நிர் ஹேதுக கிருபை, அந்த கிருபை தான் பாகம். ஜனங்கள் உட்பட வைக்கணும்ன்ற ஒரு கருணையின் எல்லை தான் பாகம். அதுல இன்னும் எல்லை ஜாஸ்தியே வந்ததுதான் முகுந்தமாக, இன்னும் 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 இன்னும். அதனால சுவாமி காப்பாற்றும், வியாதியா இருக்கட்டும் இருந்துட்டு போட்டனே, என் கூட யாருமே நம்ம சொல்ல வேண்டாம், என் கூட முட்டி வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கழுத்து வலி இருக்கு, சாப்பிட்டாதீனம் ஆகிறது, கூட இருக்காளும் நமக்கு அவசரம், ஆத்திர அவசரம் இல்லை, எங்க போனாலும் கூட இருக்காளும் விடவே மாட்டேங்கிறாள். கல்யாண நாளா இருக்கட்டும், நல்ல நாளா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், பகல் பொழுதா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், யாரு இருக்கா, வியாதி இருக்கே, என் பேர்பட்ட பாக்கியம், எத்தனை வைத்தியம் பார்த்தாலும் போக மாட்டேங்கிறாள், பிராரந்த கர்ம. அவள் விதவிதமா சொல்றா, புதுசு புதுசா சொல்றா, சித்தா பார்க்கணும், ஆயுர்வேதம் பார்க்கணும், எதையோன்னு பார்க்கணும், ஆமா நீ என்ன வேணா பாரு, உன்னை ஒண்ணை விட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை தனியா விட்டா நீ என்ன பாடுபடுவா, உனக்கு நான் உண்டு, எனக்கு நீ உண்டு, நமக்கு பெருமாள் உண்டுன்னு வியாதியை நம்ம கூட விட்டுவோம, இருந்துட்டு போட்டா என்ன பண்ணாரு, பரவாயில்ல, அது இருக்கிறனாலே நாலு பேர் வந்து சௌக்கியமானு கேட்கிறாங்க, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்கிறாங்க, ஒண்ணும் உடம்பு நல்லா திமுறிட்டு தலையிருது பாத்தியா, கொழுப்பு, நம்மள மாதிரி ஏதாவது முட்டி வலி இருந்து பிரச்சனை இருந்தா தெரியும், ஒண்ணும் இல்ல இல்ல, நல்லா திமுறிட்டு கொழுத்து அலையிறது, அட்லீஸ்ட் ஒரு வியாதி இருந்து வச்சுக்கோங்களேன், பரவாயில்லையா, உடம்பே முடியல கேள்விப்பட்டேன், எங்க உண்மையா கேட்கிறாளோ, போனா போறதுன்னு கேட்கிறாளோ, கேட்டா ஒரு சமாதானம்னு கேட்கிறாளோ, அவளுக்குதான் முடிச்சு, ஆனா கேட்கிறாளோ, அழுக்குடம்பு எச்சில்வாய் மலமூத்திர மாமிச பிண்டத்து மேல அக்கறை வைக்கிறது, நமக்கையும் நம்மளையும் பார்த்து உடம்பு நல்லா இருக்கா, தேவையான ஒரு 10 பேர் கேட்கறதுக்கா போயிடும், காற்று சிங்கத்தெல்லாம் யாராவது கேட்கற உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கறாளா, ரெண்டு தூர போய் சிங்கம் புளி எல்லாம் பார்க்கறது, நீ கதை நல்லா சாப்பியா, கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கு, யாரா கேட்கறா, நம்மளை பார்த்தா இழைச்சுட்டேன்றா, முட்டா கேளுன்றா, கெடுத்து போயிட்டேன்றா, முடி முட்டி போயிடுதேன்றா, முடி நினைச்சு போயிடுதேன்றா, தாடி நினைச்சு போயிடுதேன்றா, எவ்வளோ கவலை லோகத்துல நம்மளை பத்தி, எவ்வளவு அனுகிரகம் தானே, இருந்துட்டு போட்டேன் என்ன, இப்படி சுவாமி இருக்காருன்னு, சுவாமி இருக்கார், அதனால கவலைப்படதான் குடசேகராஜா சொல்ல, எவ்வளவு பெரிய பகவான் இருக்கான், இந்த நாராயணன் இருக்கா, நீ ஏன் கவலைப்பட, கவலைப்படாது, சந்தோஷமா என் ஜீவனே சமாதானமா இருக்கு, அவர் கரெக்டா சொல்லிடுவார், ஆமா ஆமா ஆமா, அவர் சொல்ல தாங்க நீயே டென்ஷனாரு அப்படின்னு, சத்தியம் கரெக்டா போறணும், கரெக்டா கதை கேட்கிற ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு,
பர்ஃபெக்ட்டா டைனிங் கேட்ட மாதிரி மின்னடிச்சது. ஆமா ஆமா, ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து, வக்ரதுண்ட மகாகாயே சூரிய கோடி சமர்ப்பணம் நிர்விக்னம் குருவே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. சர்வதா நாராயணன் இருக்கா, சர்வ காரியேஷு இருக்கா, நிர்விக்னம் பண்ணிடுதான், அதனால கவலைப்படாதீங்கோ, ததாஸ்து 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 அப்படின்னு. அதனால கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருக்கு. யாரையா மருந்து சாப்பிடுங்களோ, அவமானமா கொஞ்ச நேரம் அழுகுவோ, அது கூட கட்டி பாருங்க, சரியா போயிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு பெரிய மருந்து இருக்கே கலியுகத்துல, எல்லாத்தையும் சுவாமி வரைக்கும் மறந்து மறக்கடிக்கிற ஒரு பெரிய ஔஷதம் இது, இந்த பரமௌஷதம். டிவின்னு ஒண்ணு இருக்கு, தூர்தர்ஷன், அப்படியே தூர்தர்ஷன் வந்து தெரியும், இப்ப தூர்தர்ஷனும் போயிருக்கு நம்ம பாவம். ஆச்சரியம் இல்லையா, அதாவது இருக்க கோலப்படாது, சந்தோஷமா சிரிச்சுண்டு அன்னைக்கு கர்மாவை பண்ணும். யாரா படுத்துறாளா, சரி என்ன படுத்தினா உனக்கு சந்தோஷமா படுத்து, நீ படுத்துறது எனக்கு சந்தோஷம்னு விட்டுடுங்கோ, அவா டயர்டாகி படுத்துறது விட்டுருவான். உண்மைதான், நம்ம டென்ஷன் ஆக டென்ஷன் ஆக இன்னும் படுத்துவோம், வியாதி வரைக்கும் அப்படிதான், படுத்துறியா படுத்து ஏன் சிரிச்சுட்டே இருக்கும், இது பைத்தியம் போயிடுவான். அதை விட்டா தெரியும், ஏதோ தொந்தரவு விட்டா போதுமே நமக்கு, நம்ம அழுது புலம்பி கெஞ்சி கதை இவாமும் எல்லாம் கல்லு தானே, என்ன ஹீரமா இருக்கு, நம்மளை பத்தி வந்து கவலைப்படுற மாதிரி தெரியல, தம்சுக்கம் செய்யலானே பிராதான்யமான போட்டு, அப்புறம் நம்ம போட்டு மனசை போட்டு அலட்டிக்கணும், பெத்த கடமைக்கு சோறு போடுவோம், கழுத்துல மூணு குடிச்சு போட்டுட்டா இருக்கிற வரைக்கும் பண்றதை பண்ணுவோம், தாதி கட்டிட்டு அதனால காப்பாற்றுவோம், அவ்வளவுதான். இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதுதான், இதுக்கு மேல வேற என்ன இருக்கு, பெருசா அலட்டிக்காதீங்க. சுவாமி தியானம் பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க, வாழ்க்கை நடத்திட்டு போ, சுகமா இருக்கும், பிரபு இருக்கா பாத்துக்கலாம், பிரபு இருக்கா தைரியமா இருக்கும், கவலையே படாம நீங்க வாட்டின்னு இருக்கும், ஆனா சமாதானம் சந்தோஷமா இருக்கும், நிறைய நல்லது இருக்கு உலகத்துல, அது பார்த்து சந்தோஷமா இருக்கும். ஆச்சரியமா சொல்லிட்டார் பகவான், பெரியவன் சொல்லிட்டார். அடுத்து நம்ம வாழ வேண்டிய முறை, நமக்கு எது ஹிதம், நமக்கு எது ஆனந்தம், நம்ம வாழ்க்கை நம்மெல்லாம் சொல்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய கற்பனைகள் இருக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். நம்ம சொல்றோம் என்னமோ வாழ்க்கை, வீடு கட்டியாச்சு எல்லாருக்கு ஒரு நிம்மதி இல்லைன்றோம், இந்த வாழ்க்கையில எது நமக்கு ஆனந்தத்தை தரும்னு சொல்றோம், அஞ்சு விஷயம் முக்கியமா சொல்றாரு. பக்தியினாலே உண்டாகக்கூடிய பரவச நிலைகள், பக்தியோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னா, பக்தி பண்ணா என்ன சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு கேட்கறோம் இல்லையா, பக்தி எஃபெக்ட், கரண்ட் போயிடுது சுத்தி வர கொசு இருக்குன்னா என்ன சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுமா உட்காந்து வர்ணிக்க வேண்டிய அவசியம், சாப்பிடக்கூடாத சாப்பிட்றோம் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நிறைய உண்டு. அதுபோல இந்த பக்தி பக்தி பக்தின்னு எல்லா பரிமாணம் சொல்றோம், பாகவதம் சொல்றது, ராமாயணம் சொல்றது, இந்த பக்தியினாலே உண்டாகக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸோ மெயின் எஃபெக்ட்ஸோ, இந்த எஃபெக்ட் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். பத்தேன அஞ்சலின தேன சிரசா, பத்தேன அஞ்சலின அஞ்சலின், கை கூப்பிடுறது இருக்கிற பாகவதம் அது ஒரு பெரிய சுகம், அது பகவான் முன்னாடி இந்த கை கூப்பும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அப்பா நீ பெரியவன்பா அப்படின்னு அந்த கை கூப்பிடம் பாருங்கள், அப்படி கை கூப்பினாளே திரௌபதி, ரெண்டு கை தலைக்கு மேல வச்சு கை கூப்பினாளா இல்லையா, கோபிகைகள் கண்ணன் முன்னாடி ஒரு வஸ்திரம் இல்லாமல் ரெண்டு கை தலைக்கு மேல வச்சு கை கூப்பினாளா இல்லையா, கோபி தலைக்கு மேல கை கூப்பினா கிருஷ்ணனையே கிடைச்சுட்டான், ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா தெரியாது, நல்ல துணி வேணும்னா தலைக்கு மேல கை கூப்பினா கிடைக்கும், கோபிகள் தலை மேல கை கூப்பினா அப்புறமா துணி கிடைச்சது, திரௌபதிக்கு தலைக்கு மேல கையை கூப்பினா பிரச்சனை வந்துட்டே, நிறைய ட்ரெஸ் வேணுமா தலைக்கு மேல கையை கூப்பிடுவோம், எப்பயா புது ட்ரெஸ் போடணும் தோழிதா கிருஷ்ணா பதுகோ தலைக்கு மேல கை கூப்பிடுறேன் பதுகோ பதுகோ, பட்டு புடவை வேணுமா தலைக்கு மேல கை கூப்பிடுவோம், சரி பட்டு வேட்டி வேணுமா தலைக்கு மேல கை கூப்பிடுவோம், ஜீன்ஸ் பேண்ட் வேணுமா தலைக்கு மேல கை கூப்பிடுவோம், பத்தேன அஞ்சலினா, அந்த அஞ்சலி இருக்கு பாத்திரம், அது நமக்கு எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கும், எல்லாத்தையும் சாதிச்சு கொடுக்கும், சுவாமியை முந்தானையில் முடிந்து ஆளலாம்படியாக சாதிச்சு கொடுத்துருக்கும்,
அப்ப எல்லாத்தையும் உருக்கொண்டு நம்ம துக்கத்தை நாசம் பண்ணாது. பத்தேன அஞ்சலினா நதேன சிரசா தலை வணங்கின் இருக்கு. ஆச்சரியமா காத்திரை சரமோத்கமை ஆச்சரியமா சொல்ற உடம்பெல்லாம் அப்படி மயிர்காலும் அப்படி குத்தின் இருக்க கண்டேன ஸ்வர கத்கதேன தொண்ட தழுதழுக்க துக்கத்தை அழுகும் தொண்ட அடைக்கும். இந்த பக்தியில தொண்ட தழுதழுக்கும் அப்படியே ஏதோ பண்ணும். ரொம்ப நன்னா இருக்கும் இந்த பகவத் தரிசனம் கிடைச்சா அந்த தொண்டையில ஒரு தழுதழு நமக்கே தெரியாது. தொண்ட தழுதழுத்து கண்களே அந்த ஒரு கண்ணீர் ஒளி அதான் சொல்றார் ஸ்வர கத்கதேன நயனேன உத்கீன பாஷ்பாம்புனா கண்கள்ல இருந்து அப்படியே அந்த ஆனந்த பாஷ்பம் அப்படியே ஒழி. இந்த ஒரு ஸ்திதியில நித்தியம் தச்சரணார விந்த யுகல தியானாமிருதாஸ்வாதினா நித்தியம் உன்னுடைய சரண கமலங்கள் அப்படியே தியானத்துல மக்னமா இருக்க எங்களோட வாழ்க்கை அஸ்மாக்கம் சரசீருஹாட்ச சததம் சம்பத்தியதாம் ஜீவிதம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை அப்படியே நிறைவுள்ளதா பவிக்கட்டம். பகலா என்ன அர்த்தம்னா பக்தி பண்ணிட்டு இருந்தோம்னா பகவத் சரண யுகலத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அஞ்சு நிலைமை நமக்குள்ள உண்டாகும். ஆறாவமுதா ஆறாவமுதே அடியே உடலம் நின்பா நீராய் அப்படின்றா சுவாமி நம்மாழ்வார் சொல்றா. திருக்குடந்தை சங்கபாணி பெருமான் அவரை பார்த்த உடனே உடம்பு அப்படியே உருகரமா நீரா உருகரமா. ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை பார்த்ததும் தொண்டடி முடியாடவர் சொல்றார் பனி எறும்பு உதிருமாளோ என் செய்வேன் உலகத்தீரே. ரங்கனை பார்த்தா கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியிறது தாரதாரை ஆதாரதாரையா வழியிறது தைலதாரை போதே அப்படின்றார். அப்ப இந்த சுவாமியை பார்த்துட்டோம்னா அந்த பக்தி பரவச நிலை இதுதான். இந்த பக்தி பரவசத்துல அப்ப கண்ணில் அப்படியே சுவாமிய ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. போய் பார்த்தோம்னா ஆனாவே கைப்பாடு வைஷ்ணந்துட்டி ஏப்பா உன்னை பார்க்க வச்சுட்டி ஏப்பா ரொம்ப நாளாச்சு பத்மநாபரையே பார்க்கல போய் நிக்கிறோம் சொன்னாங்க. ஆனாவே அது எங்களுக்கு தான் தெரியும். அதனால எப்பயாவது பாய் பார்க்கலாம் அர்த்தம் இல்லை. எப்பவும் பார்க்கறவாளுக்கு இது இவ்வளோ நாள் பார்க்கலையேப்பா எவ்வளோ சமத்துல நைஷ்ணந்துட்டியேப்பா பத்மநாபா அப்படின்னு பொழுது தானாவே கை கூப்பவரும் தானாவே கண்கள்லேருந்து கண்ணீர் ஒழியும் தானாவே தொண்டக்கழுது பத்மநாபா தேங்க்ஸ்பா நம்ம மயிர்காலர்கள் தானாவே அந்த ஒரு அது வர ரொம்ப கஷ்டம் வந்துடுத்துனா போதும் ஸ்வரகத்கதேன அப்படியே தொண்டதழுதழுக்க கண்கள் ஆனந்த பாஷம் வழியே கை கூப்பிண்டு தலை வணங்கிண்டு மயிர்காலர்கள் குத்திண்டு அப்ப அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பாருங்க. அப்ப நிஜமாவே அப்படியே ஒரு பூரணத்துவம் அடைஞ்சோம் நல்ல பக்தி பரவச நிலை போயிட்டோம்னா போதும் அப்படியே அழிச்சுட்டு போயிடுன்னு தோணும் வந்துடும். இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லேன்னு தோணிப்படும். கொண்டல் மன்னனை கோவலனாய் தன்னை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அந்த கோன் அணியரங்கன் என் நமுதினை கண்ட கண்கள் சொல்றார் திருப்பானாழ்வார் சொல்றார். ரங்கநாதனை பார்த்ததே இல்லை அவர். அவரு காவேரி அதுக்குள்ள கரைக்கு அந்த பக்கத்துல இருக்கா ரொம்ப வருஷமா அங்க பக்தி பண்ணிட்டு இருக்கார். ஆனா அவர் அஞ்சாம் வர்ணம் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர கடந்து ஆனா பக்தியில பிராமணன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு பக்த சிரோன்மணி அவர் ஸ்ரீரங்கம் போகல. அவருக்கு ஸ்ரீரங்கம்னு நினைச்சாலே சந்தோஷம் அது வரணுமா அதான் நாலு திருவிழா கூட நினைச்சா சந்தோஷம் இருக்கக்கூடாது. ஏன்னா சத்சங்கத்துல மட்டும் உங்களுக்கு எது சௌகரியம் அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கங்க ஒரு பிரேக் பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். அவர் ஸ்ரீரங்கம் 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 ஸ்ரீரங்கம்னு ஜெபிக்கிறார். காவேரி ஆத்தங்கள் நித்தியம் ரங்கநாதனை பார்த்தது இல்லை. ஸ்ரீரங்கத்தை ஊரை பார்த்தாலே சந்தோஷம். அந்த கோபுரத்தை பார்த்தா ரங்கான்னு கை கூப்பிக்கிறார். அது சந்தோஷம் அது சந்தோஷம். அந்த பிளைட்லேயே வரும்போது பத்மநாபன் கோபுரத்தை பார்க்க சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது இதுதான் 1,50,000 கோடி வீடு தேவேன்னு இருக்கும் மேலே இருந்து பார்த்தா சாதா ஃப்ளாட் எல்லாம் புரிச்சு புரிச்சா கட்டி இருப்பான். இந்த 1,50,000 கோடி வீட்டுல தேவையான ஒரு மஞ்சள் கோபுரம் இந்த பிள்ளையார் பிடிச்ச மாதிரி இருக்கும். முடியும் இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்ச மாதிரி ஒரு கோபுரம் பல்ல 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 செழுக்கம் அனந்தபுரம் பார்த்தாலே சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கத்தை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருக்கார். ஒரு ஸ்திதியில சுவாமி அவர் வான்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டார் நான் வரமாட்டேன்ப்பா எனக்கு ஸ்ரீரங்கத்துக்குள்ள அதிகாரம் கிடையாது நான் பக்தன் இல்லை நான் வரமாட்டேன்றா சுவாமி விடலையா லோக சாரங்க முனிவரை கொண்டு அவரை தூக்கிட்டு வர சொல்ற. அப்பதான் அமலநாதிரான் அடியார் என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன்னு பாசுரம் பாடிட்டு வரா.
ரங்கநாதர் காலாதி கேசம் வர்ணிச்சுட்டு வர்ணிச்சுட்டே வந்தா கரெக்டா ரங்கநாதர் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைக்கிறா. அழகா ரங்கனா பாத்துட்டார். பார்த்த உடனே மனசு கேட்கல, அப்படியே அழறா, தொண்டை தழுது இருக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வழிகிறது, கைய கூப்பிட்டா, ஹா என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இனிமே வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வேற எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சரீரத்தோட ரங்கனுக்குள்ள நுழைஞ்சுட்டான். ரங்கனுக்குள்ள சரீரத்தோட நுழைஞ்சுட்டான். இனிமே என்ன பாக்குறதுக்கு, அந்த பக்தியுடைய பரவச நிலை, பக்தியுடைய அந்த பரவச அனுபவம். தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே. எல்லா ஸ்திரீகளும் கிளம்புறா, விப்ர பத்னிகள். பாகவதத்துல கிருஷ்ணன் வந்து காமனுக்கு பசிக்கிறது, உங்ககிட்ட ஏதானும் கேட்டாமா நடத்தின்னு சொல்லி முதல்ல கோபால குழந்தைகள் பிராமணர் இடத்துல போய் கேட்டா, பிராமணா ஒண்ணும் சொல்லல, திரும்பி வந்தா பகவான் திரும்ப போய் விப்ர பத்னிகள் இடத்துல சொல்லும் போடா அப்படின்னு உடனே அழகா போய் சொன்னா. உடனே விப்ரபத்தினிகள் மாமிமார்கள் எல்லாம் அழகா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பினா. மாமாமார்கள் எல்லாரும் தடுத்தா, எல்லாரும் தடுத்தா, எல்லா ஸ்திரீகளும் மீறினா. ஒருத்திய மட்டும் அவன் மாமா விட இறுக்கி பிடிச்சா, சதா சிந்தையந்தி அப்படிதான் அவளை பத்தி இன்ட்ரொடக்ஷனே வரும் பாகவதம் விஷ்ணு புராணத்துல. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவன் பேர சிந்தையந்தி மாமினே பேரு, சிந்தையந்தி மாமின்னு பேரு அவளுக்கு. எப்ப பார்த்தா சதா சிந்தைய சிந்தையாமி ஹரிமே வசந்த மாதிரி சிந்தையந்தி மாமின்னு பேரு. நல்ல பேர் இல்லையா சித்தையந்தி மாமி? பங்கு மாமி தெரியும், பட்டுப்புடவ மாமி தெரியும், வைர மூக்குத்தி மாமி, வைர காது மாமி, நரி மாமியும் அடையாளம். சித்தையந்தி மாமி ஒரே மாமி இவன் மட்டும்தான். இந்த சித்தையந்தி மாமிய மாமா பிடிச்சுட்டா, நல்லபடியே பார்த்தா எல்லாரும் போயிட்டு இருக்கா. இந்த கண்ணனை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு நாள காத்துட்டு இருந்தேன், இவன் என்ன பிடிச்சுட்டாளே, நான் என்ன பண்ணுவேன் கண்ணா அப்படின்னு ஹதயத்துக்குள்ளேயே கத்தினாளா. பகவான் சொன்ன, இங்கதானே இருக்கேன், எனக்கு தெரியும் இவன் ஒண்ண விடமாட்டான். கிருஷ்ணா விடமாட்டான்னா என்ன பண்றது, உன் சரீரத்தை தான் விடமாட்டான், நான் தான் உன நான் பிடிச்சிருக்கேன். கண்ணன் உள்ளேந்து பிடிச்சிட்டான் சிந்தையந்தி மாமி. உடனே பார்த்தா கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியறது, சரீரம் உடையே மயிர்கால குத்திட்டு நிக்கிறது, தொண்டை தழுதழுக்கிறது, கைய கூப்பிண்டா, பத்தே நஞ்சலி நானதே நசிரசா. சரியோ அனுபவம், கைய கூப்பிண்டா, கண்கள்ல மாமா நினைச்சா பயந்து அடரா, என்னிடத்துல பயந்துட்டா, ஆச்சரியமாக உடம்புல மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிக்கிறது. அர்ஜுனனுக்கு உடம்புல மயிர்கால் குத்திட்டு பயத்துல, நமக்கெல்லாம் மயிர்கால்கள் குத்தும் பணியில. நல்ல மார்கழி மாசத்துல திருப்பதியில அர்த்தராஜி கூட நிக்க வச்சா அப்படி நிற்போம். இப்ப தானாவே எல்லார்கிட்டயே நிற்போம், தானாவே அந்த ஒபீடியன்ஸே அந்த மரியாதை எல்லாம் வந்துடும். கையை கூப்பிடும் நல்லா பண்ண, நல்ல ஊர்ல கைய வச்சு சரணாகதியா அப்படி பறக்கதே நல்லா தந்தி அடிக்கிறது, கைய கூப்பிக்கிற மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது. என்னால முடியல அப்படின்னு கண்ட கண்ணீர் ஆனந்த பாஷ்பம் இல்லை. அப்ப குழு தாங்க இப்படி அந்த கழுத்தோட தலையை கொண்டு கழுத்து அப்படி புதப்பும் அந்த மாதிரி இல்லை. அப்படி பத்தே நஞ்சலி நானதே நசிரசா. ஆச்சரியமா அவரே நின்னா கைய கூப்பிட்டா தலை வணங்கினா மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது, கண்கள்ல இருந்து கண்ணீர் வெளியிறது, தொண்டை தொழில் தொழில் தழுதழுக்க அப்படியே சரீரம் விழுந்துடுத்து. கண்ணிடத்தை போயிட்டான், தேகத்தை விட்டேன் ஒரு ரிஷி பத்தினியை போல. மாமா கண்ணத்தை எழுந்து எழுந்து, நான் சும்மா சொன்னேன் கிளம்பு கிளம்பு பரவாயில்ல மாமா, பயம் வந்துடும் முதலுக்கே கோஷமா வேணும் போல இருக்க. போப்படாதும் சொன்னா இங்க போப்படாதுன்னா சரி எங்கேயுமே போமாட்டேன் இனிமேல் போயிட்டாரு. இவ்வளவுதானே சுவாமி, கண்ணனை பார்க்க கூடாதுன்னு போப்படாதுன்னு, இனிமேல் இந்த சரீரம் வேற எந்த பிரயாணமும் பண்ணாத சுவாமி, கடைசி பிரயாணம் கிளம்பிட்டேன், இதுக்கு மேல கடைசி பிரயாணம் பண்ணிட்டார். மாமா பார்த்தா என்ன பண்றதுன்னு ஒண்ணு இல்லை, பழகி போயிட்டு அவர் பாடுது கண்ணனும் வாடி அப்படி ஆயிடுச்சு போயிட்டான். எப்படின்னா இந்த மாமிகள்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவர் கண்ணன் பக்கத்துல உட்காந்துருக்கா கண்ணா, அவ்வளவுதான் இங்க விட்டாச்சு, மாமாவை விட்டாச்சு, பந்துக்களை விட்டா, எல்லாத்தையும் மறந்தா, சரீரத்தை விட்டா, கண்ணனோட உட்காந்து இருந்தா அந்த அழகா இருக்கேடா கண்ணா
தாமரப்பூலாம் வச்சுட்டு ஜோரா இருக்கேடா பத்மநாபா அப்படின்னு பாவம். இந்த மாமிகள்லாம் வரா பகவான் நல்லா அவங்கள்ட்ட பகவான் அவங்கள்ட்ட பேசுறான்னு பேசுறா. அப்புறம் அவ கிளம்பி போறா பகவான் சொன்னவொடனே பகவான் கேட்கிறான் இவையாடி அவையாடுன்னு அந்த மாமிகளை பத்தி சிந்தையந்தி மாமி தான் கண்டுக்க சொல்றேன். எங்காத்துலயும் மூணாவது அது மாமி அவளுக்கு எப்படி என்னை பத்தி தெரியும்? அது எங்காத்து ஒரு தயிர்காரி ஒரு அவ சொல்றதெல்லாம் நான் சொல்லுவேன். அப்புறம் அவளும் தயிர் வாங்க ஆரம்பிச்சா. எதுக்குறான்னா என் கிருஷ்ண கதை கேட்கறதுக்காக தயிர் வாங்க ஆரம்பிச்சாலாம். சில விஷயங்கள்லாம் மாமிகளுக்கு மட்டும்தான் தெரியும், இல்ல சொல்லப்படாது. அந்த மாதிரி எதுக்குறா தயிர் வாங்குறான்னு மாதிரி மாடுகள் உண்டு, ஆனாலும் தயிர் வாங்குறான். ஏன்னா கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு அவளை உட்கார வைக்கிறதுக்கு பிடிச்சு உட்கார வைக்கிறதுக்கு வேணுட்டேவே பாத்திரம் கம்மியா கொண்டு வர அவளை. ஒரு மாமி ஒரு லிட்டர் தயிர் கேட்டுடு, ஒரு கிலோ தயிர் கேட்டுடு, 100 கிராம் கொண்டுற மாதிரி மாமி பத்திரம் அவங்க இரட்டி இன்னொரு பாத்திரம் கொண்டு. அப்புறம் நேற்று என்னாச்சு சொல்லு அப்படியே ஓட்டுறான். ஒரு லிட்டர் தயிர் வாங்குறதுக்கு அவ்வளவு நேரம் உட்கார வச்சு அப்படியே அந்த கதை கேட்டு இந்த சிந்தையந்தி மாமி எல்லா மாமிகளை பத்தியும் கண்ணனுக்கு சொல்லி அந்த மாதிரி அந்த ஒரு அனுபவம் யாருக்கு வருதோ அவர்களுடைய வாழ்க்கை நிறைவாகணும். கிருஷ்ணா எங்களுடைய வாழ்க்கை அதுபோல எப்பொழுதுமே கூப்பிய கையோடு வணங்கிய தலையோடு மைக்கால்கள் குத்தின்றிருக்கும்படியான நிலையோடு தொண்டை தழுதெடுக்கும்படியாக கண்களில் ஆனந்த பாஷணம் வழியும்படியாக சதா உன்னுடைய சரணகமலத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கும்படியா இப்படியே நீங்காத செல்வமாக நிறைந்துள்ளதாக பதில் கட்டும். நாமதேவர் சுவாமி ராமானுஜ சிஷ்யை லக்ஷ்மி அம்மாள் கொங்கில் பிராட்டி ஸ்ரீகிருஷ்ண சைத்திரி மகாபிரபுடைய திவ்யமான பத்னி ஸ்ரீ விஷ்ணு பிரியா தேவி அவ்வளவு அப்படிங்களா இல்லையா? இதுதான் வேணும். பத்மாவிட போய் பிரார்த்தனை பண்ணுவாப்பா, எனக்கு தெரியாமலே வைக்கால் குத்தி நிக்கணும், எனக்கு தெரியாமலேயே தொண்டை தழுதழுக்கணும், எனக்கு தெரியாமலேயே கண்கள் ஆனந்த பாஷம் வழி, எனக்கு தெரியாமலேயே கை கூப்பணும், எனக்கு தெரியாமலேயே ஆனந்தமா தலை வணங்கணும், எப்பொழுதும் என் ஹிருதயத்தில் உன்னுடைய சரண கமலம் தெரியணும். பாகவதம் வாசிக்கிறது இந்த 5 நிலம உங்களுக்கு வரணும். பாகவதம் பாகவதம் கேட்டவுடனே கண்களில் கண்ணீர் வழியணும். கையில புக்கு கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட புக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு பாகவதம் புக்கு கிடைச்சிருதே, 18வது ஸ்லோகம் சுகபிரம்மம் சொன்ன பாகவதம், ஓ புஸ்தகம் பிரத்யக்ஷம் மாத பிரம்மமாச்சே, இந்த புக்கு என் கையில கிடைச்சிருதே, என்ன வாசிக்க சொல்றாரு? வாசிக்கவே வரக்கூடாது, வரணும், வாசிக்கவே வரப்படாது. பாகவதம் பாகவதம் பூந்தானம் பூந்தான் கலைஜி அத்தியாயம் எத்தனை வாசிக்கிற, எப்படி வாசிக்கிற, சிவபெருமான் வாசிச்சது கூட பரவாயில்ல, இருந்தாலும் பூந்தான மாதிரி இல்லைன்னு பார்வதி தேவி சன்னியை கொடுத்துட்டான்னா பாகவதம் அப்படி பண்ணணுமா? பாராயம் பூந்தானம் போய் அப்படியே தொண்டை தழுதழுக்கணும், கை கூப்பினவே அப்படியே தானாகவே இப்படி இந்த ஸ்லோகம் படிக்கும் போது கை கூப்பிட்டேன், தலை வணங்கணும், கண்கள்லேருந்து கண்ணீர் வழியை நான் கண்ணு மறைக்கணும், அப்படியே மைக்கால் குத்தின் இருக்கணும், உலகமே மறந்து போயிடணும். பாகவத் எந்த ஸ்லோகத்தை பார்த்தாலும் பகவத் சரண கமலம் தெரியணும். சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் இருந்தார், அந்த சமயத்தில் ஒருத்தன் பகவத் இதை வாசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா அப்படி வாசிக்கிறோம், அழுது 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 வாசிக்கிறோம். சைத்தன்யம் ரொம்ப நேரம் பார்த்தா படிச்சு முடிச்சோன்னு இருக்கிறாதிங்க, எப்படி வாசிக்கிறான் நீ பகவத்கீதை, எப்படி அனுபவிக்கிறான் பகவத்கீதை, அனுபவிக்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப ட்ரை, ரொம்ப கஷ்டம், வசமே இல்லாம இருக்கும். ஏன் அப்படின்னா எடுத்தோன்னு நம்மளை பத்தி பேசுறதான் பிரச்சனையே, ஆத்மாவை தானே பேசுற, அதனால பகவத்கீதை ரொம்ப ரசிக்க மாட்டேங்க. அதே பாகவதம் ஸ்ட்ரைட்டா பரமாத்மா விஸ்வரூப தியான மந்திரியாமி தியானம் தான் குரு. குரு என்னடா நம்ம ஆத்மான பரமாத்மா நேர அல்டிமேட், அவ்வளவுதான். அசந்து போயிருக்கேன் ரஷத்துக்கு சமாதானம் சொல்லிட்டு கொஞ்சம் வேறதான கதையெல்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படாதா, எடுத்த உடனே விஸ்வரூப தியானம், எடுத்த உடனே அந்தரியாமி தியானம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையா சொல்றோம், எல்லா கதையும் சொல்லிட்டு கடைசியில எல்லாமே அதை சொல்லணும். சரியா லாஜிக்கலா நமக்கு தெரிஞ்ச லாஜிக்கல், ஆனா முதல்ல இதை சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா வர்ணிச்சுட்டு போறோம். அதான் குரு பலம், எடுத்த நேர பரமாத்மா இதா சாப்பிடுதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்டவாளை பத்தி எக்ஸ்பிளனேஷன், வேற சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா நிறைய எல்லாம் போட்டு நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிடு, என்ன இருக்க
இது இந்த ஊர்ல வாங்கினது, இது அந்த ஊர் விசேஷம், இது அவளுக்கு பிடிக்கும், இந்த பச்சடி போட்டா அவன் அப்படி சாப்பிடுவான். நீ பாயசம் இப்ப சாப்பிடப்பா, இதே மாதிரிதான் கோபிகள்லாம் கிருஷ்ண பாயசத்தை குடிச்சா, வாங்கி வாங்கி குடிச்சா. சாப்பாடை போட்டுட்டு யார் எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி சாப்பிடணும்னு சொன்னது பாகவதம். கிருஷ்ணர சாப்பாடு நல்லா முதல்ல போட்டுட்டு எப்படி சாப்பிடணுன்ற மெத்தடு அப்புறம். அதனால அந்த பாகம் சித்திக்கணும் நமக்கு. சைதன்யா கேட்டா ஒன்னும் அவனுக்கு புரிஞ்சு அவசனம் ஒன்னும் புரியல. அப்ப எதுக்கிட்ட அழுது எழுந்து வாசிக்கிறான், இல்ல நான் வாசிக்க உட்காருவேன், ஏதோ வார்த்தை வரும், ஆனா அந்த புக்குள்ள ஒரு அழகா ரதம் தெரியும், அதுல ஒருத்தன் உட்காந்து இருப்பான், திரும்பி நின்று சொல்லுவான், ஒருத்தன் கேடு இருப்பான். சைதன் இறுக்கி ஆளுநர் முத்தம் கொடுத்துட்டார், இவ்வளவுதான் பகவத்கீதை. ஏதோ அர்ஜுனன் பாவம், நம்ம இன்னும் ரொம்ப நல்ல வசதி மாதிரி பகவத்கீதை வாசிக்கும் போது கிருஷ்ணனுக்கு அந்த அர்ஜுன பாவத்தை கொடு, சரியா எப்படி பாவம் வரணும்னா நடுங்கணும், உடம்பு தான் கொலை நடுங்கணும், கொலை நடுங்கிட்டு அளவை அடிச்சுட்டு போய் நிக்கணும். அப்ப கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவகம் பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதா. அப்ப பகவத்கீதை இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி ஒரு பாவனை பிரபந்தம் வாசிக்கிற பாக்கியம். ரெடி முகுந்த மாலா, முகுந்த மாலா புக்கு அப்படி முகுந்த மாலா, ஆ திருப்பதி ரெட்டு, ஆ மைசூர் பாட்டு, ஆ தோசை, ஹா 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 நகரி, ஹா அப்படி வரணும், ஹா பத்மநாதன், ஹா இனி ஏகாதசி அப்படி 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 அது அது பக்தே நாஞ்சலி நானதே நசிரஸ் அந்த ஒரு பாவம் பிரபு. அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை பூரணமா இருக்கட்டும்பா. காத்தால் எழுந்தம்மா ஒரு தடவையாவது இந்த மாதிரி அனுபவம் வர வேண்டாமா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி சொல்றேன் நான், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இது வந்துருக்கு, அந்த பொழுது பிரயோஜனம் உடையது. அப்படியே உருக வேண்டாமா மனசு, அப்படியே பழனம் கதறி கதறி புலம்பி புலம்பியா, அது சுகானுபவம். அந்த பாவம் சித்திக்கணும்னா எங்களுக்கு அந்த பாவத்தை கொடுப்பா அப்படின்ட்டார். உங்களுக்கு அந்த பாவத்தை கொடுப்பா கிருஷ்ணா, தயவு செய்து கொடுப்பா. உடனே பகவான் கேட்டான், ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும், உனக்கு ஏன் கொடுக்கணும், நம்ம கேட்கலாம், கொடுக்கறது அவ தர்மம் தானே. பிச்சைக்காரன் ஐயா சாமி அம்மா தாயே பிச்சை கொடுக்க கேட்கலாம், ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் தீர்மானிக்க வேண்டியது பிச்சை போடுறோம், பிச்சைக்காரன் இல்ல. அந்த மாதிரி சுவாமி நான் ஏன் கொடுக்கணும், உனக்கு ஏன் கொடுக்கணும், இப்ப ஏன் கொடுக்கணும், நீ கேட்ட மாதிரி ஏன் கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்கு, இவர் ரூல், இவர் வந்து பகவான் உத்தரக்கூடாது, எனக்கு இதெல்லாம் போகணும், இதெல்லாம் போகணும், நம்ம எத்தனை கேட்டிருக்கோம், இதை கேட்டிருக்கோமா, இதெல்லாம் கேட்கணும். பத்தே நஞ்சலினா நதே நசிரசா, எல்லாம் வணங்கும்படியா இருக்கணும்பா, கை கூப்பும்படியா இருக்கணும்பா, தொண்டை தழுதெழுக்கணும்பா, கண்களேன்னு ஆனந்த பாஷம் வழியணும்பா, மயக்காதல் குத்தி நிற்கணும்பா, உன் சரண கமலங்களை அப்படியே சதா சிந்தையந்தியும் சிந்தனை பண்ணணும்பா. அப்படியே வாழ்க்கை எல்லாரும் நல்லபடியா போனா போதும், கஷ்டப்படாம போனா போதும், படுக்காம போனா போதும், வழி இல்லாம போனா போதும், பாகத வாசிந்து போனா போதும், கோபியாக இதை கேட்டுட்டு போனா போதும். துணையும் பெரியவாள்லாம் ஆழம் இருந்தா திருக்கோஷ்டியோர் நம்பி பராசர பட்டர் இவாள்லாம் கிளம்புவான், கிளம்புற சமயத்தை அவள் தெரியுமோன்னு பக்தால சொல்லுவாள், இந்த பாசுரம் சொல்லுவா, இந்த பாசுரம் சொல்லுவா, கேட்டுட்டு அப்படியே உசிர விடுவா, கடைசியா கேட்டது அந்த மாதிரி பாகதம் கேட்கலாம். அப்படியே பாகவதம் சொல்லணும், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாவ பிரணாசனம் பிரணாமோ துர்க்க சமணக தம் நமாமி ஹரிம். பரம் கூட வேண்டாம், அதான் வந்துடுங்க, சதா சிந்தையந்தியும் சிந்தையந்தி மாமி கதை கேட்கணும், சிந்தையந்தி கதை முடியும் போது நம்மளும் போயிடணும், கஜேந்திர மோட்சம் கேட்கணும், நம்மளும் போயிடணும். இப்ப போனாலும் பரவாயில்ல, அப்புறமா போய்க்கும், ஆனா கன்ஃபர்மேஷன் தான், அது கேரண்டியா போகணும். இப்பயே பட்டெல்லாம் கதை கேட்கிற ஆள் வேணும்னு எங்களுக்கு, அதனாலதான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குற மாதிரிலாம் கதை சொல்றது இல்லை, பயமா இருக்கு. அப்புறம் இவர் வந்தா ஒரு கதை சொன்னா இனிமேல் கிளம்பி போயிடுறான், இனிமேல் இவர் கதைக்கு போக ஆரம்பிச்சு, எனக்கு ஒரு அனுபவம் உண்மையாவே நடந்துச்சு. என்ன சொல்றது ஜனங்களோட, ஒரு இடத்துல ஒருத்தர் ரொம்ப முடியாம இருந்தா, ஒரு ஸ்திரீ அவளுக்கு உடம்பு ரொம்ப படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, சரின்னு சொல்லி அவ சொன்னா பாகவதம் சொல்லுங்கோ அப்படின்னு, அவ சந்தோஷமா கேட்கட்டும் வலிய மறக்கட்டும் சரின்னு சொல்லிட்டு பாகவதம் சொன்னான். நன்னா கேட்டா பாகவதம் முடிச்சு கொஞ்ச நாள் கிளம்பிட்டான், சீக்கிரத்தையே கிளம்பிட்டான். உடனே ஒரு பத்து நாள் அவங்களுக்கு ஃபோன் வந்து,
சாமி எங்காத்தோட ஒருத்தர் முடியாம இருக்கா, நீங்க வந்து சத்தாகம் பண்ணுங்க. நான் சொன்னேன் எனக்கு சௌகரியப்படலை, அப்புறமா வரையணும். அதாவது சத்கத்தி அடையணும்னு கேட்டா அவள் அனுபவத்துக்கெல்லாம் கூப்பிடுறா, அதுக்கு எங்களையும் கூப்பிடறாங்க. பெரிய பேர் இருக்காரு லோகத்துல, நீங்க எல்லாம் நாலு வாட்டி கத்தினாலே சந்தோஷமா போயிடுவாமா, போதுண்டா அப்பா. அதாவது நீங்க கொண்டாடி கொண்டாடி கொண்டாட கூட இருக்க இருக்க தோணும். அவளுக்கு இருந்து உசுரை வாங்குற நாலு வாட்டி தின்னாலும் உங்க மேல வெறுப்பு வந்து ஒரு வைராக்கியம் வந்து இவன் முகத்தை முடிச்சதா பாருச்சு அப்படின்னு காலி முடிச்சுட்டு கிளம்பிடுவான். சும்மா சொல்றேன். அதனால அந்த பாவம் வரணும், நமக்கு பகவான் அனுபவிக்கக்கூடிய பாவம் வரணும். அதனால சுவாமிகிட்ட சொல்றார், திரும்பவும் முழுக்க முழுக்க நாமம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம், ஏ கோபாலக ஏ கிருபாச்சரணிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணாபாரிண ஏ மாதவ ஏ ராமானுஜ ஏ ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்ச மாம் ஹே கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. அழகான ஒரு ஸ்லோகம். என்ன ஆச்சரியம்னா இதே டிக்டோ ஸ்லோகம் கிருஷ்ண கர்மாவிரதத்துல லீலாசகர் பண்ணிருக்காரு. காப்பி அடிச்சு பண்ணல, இவர் வேற காலம் அவர் வேற காலம், அவருக்கும் இதே பாவம். ஒரு வார்த்தை ஒரு அக்ஷரம் மாறு, அட்லீஸ்ட் நாம மாதிரி வந்த பின்ன மாறக்கூடாது. அதுவும் ஏ கோபாலக ஏ கிருபா சரணிதே ஏ சிந்து கன்யாபதே ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணாபாரின ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்ச மாம் ஹே கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. எத்தனை நாமம் சொல்றார். ஹே கோபாலா கண்ணனிடந்த ஆரம்பிக்கிறார். ஹே கோபாலக அஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்த கோபவ்ரஜோக்கசா என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் ஹே கோபாலா கோவிந்தா. கோபாலன் திருநாமம் இருக்கு பாருங்க, அவள் விசேஷமான ஒரு திருநாமம். அவன் கோபாலனா இருந்ததுனாலே தான் கோவிந்தனா ஆனா, அதனாலே கோபாலா 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 அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு திருநாமம். கோபி ஜனவல்லபாய நமஹ ஸ்லோகம் இருக்கு. கோபால விம்சதினே ஒரு கிரந்தம் பண்ணிருக்கா மிகமாந்த மகாதேவி. கிருஷ்ண விம்சதி சொல்லப்படாதா, கோவிந்த விம்சதி சொல்லப்படாதா, கோபால விம்சதியா. கோபால லீலையை இருபது ஸ்லோகங்கள்ல சொல்றாங்க. கோபால விம்சதி கோபால மாடுமேக்கும் கண்ணனாச்சே கோபாலன் ராஜகோபாலன் மன்னார்குடி ராஜகோபாலன் நிக்கிற அழகு அந்த ஸ்டைல் அதுக்கும் குச்சி வச்சு அந்த நம்மள மேய்க்கிற அழகு ராஜகோபாலன். இந்த கோபாலன் திருநாம அதுக்கு அப்படி ஒரு பலம். கோபாலக என் மாட்டுக்காரான்னு இருக்கும், ஏதா மாட்டுக்கார வாங்க. அதான் ஏ கோபாலக ஏ கிருபா ஜலம் இதே, கோபாலனுக்கு தான் கிருபா ஜலம் இதே கருணா சாகரன். வேற எந்த அவதாரத்திலையும் கிருஷ்ணனுக்கு இவ்வளவு பிரிய, வேற எந்த அவதாரத்திலையும் கிருஷ்ணன் போல ஒரு கருணை கொட்டும்படியா இல்லையா. கிருஷ்ணவதாரம் தான் கிருபா ஜலம் இதே. ஏன்னா பூதனா முதற்கொண்டு மோட்சம், அசுராளுக்கு கன்சாண்டு மோட்சம் கொடுத்த ஒரு அவதாரம் கிருஷ்ணவதாரம். திட்டினா மோட்சம், பசுபால் கொடுத்தா மோட்சம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுவாமி சுவாமி எடுப்பாரா, பசுபால் கொடுத்தா மோஷம் கொடுக்கிறார், அவரை முழுங்கினா மோஷம் கொடுக்கிறார், பத்ராசுரன் இவர் உத உதைக்கிறார் அதுக்கு மோஷம் கொடுக்கிறார், திருநாவரத்தை தூக்கிட்டு போறார் அதுக்கு மோஷம் கொடுக்கிறாரு. அநியாயமா இருக்கு இல்லையா, கொஞ்சமா நியாயம் வேண்டாம், அக்கிரமமா இருக்கு. திருத்ராஷன் அவளை அட்டகாசம் இருக்கு அவனுக்கு மோஷம் கொடுக்கிறார், ஒருத்தரையும் விட மாட்டேங்கிறார். யாரா கிடைச்சா போதும்னு சொல்றாரு மோஷத்துக்கு போ 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 போன்னு. அதே யாரும் ஆரம்பிச்சு அங்கேயிருந்து கூட்டினாலும் வந்து விடுறார், பிரம்ம பிராமண பசங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டார். சந்தான கோபால உபாகியம் தானே, ஏன் கோபாலன் சொன்னோம், அப்பதான் துவாரகாதீசனாயா சொன்னோம், ரணச்சூடராயா சொன்னோம், சந்தான துவாரகாதீச உபாகியானம் தான் சொன்னேன், சந்தான கோபாலன் அப்படின்னு. கோபாலன் தான் பீஷ்ம கிளம்பும் போல சும்மா இருக்க வேண்டியது தானே, பீஷ்ம சுத்தியில பாருங்கோ அழகா மாடெல்லாம் பேச்சுட்டு குதிரையெல்லாம் அலம்பினானே, அந்த பகவானிடத்துல என் மனசு லயப்படக்கூடாது தேவையா. அப்ப எல்லாரும் லயப்படுறது இந்த கோபாலனிடத்துல கிருபா ஜலனிதே. கோபிகளோட ராசம் ஆடுறான் அதே சமயத்துல, கோபர்கள் இடத்துல அவர்கள் கோபிகளா இருக்கான். மா கண்ணு குட்டிகள் குழந்தைகள் பிரம்மதேவத்துக்கு விடார், இவனே கண்ணு குட்டிகள் குழந்தைகளா பதிக்கிறான். எந்த அவதாரத்திலையும் இப்படி எல்லை கடந்து சுவாமி தன்னுடைய சுவாமித்வத்தை காட்டல். ராமாவதாரத்துல கூட இப்படி காட்டலையே, போனா அப்படி தசரதன் ஒரு ராமனை வச்சுட்டு வந்துட்டலாமோன்னு ஒரு ரகசியமா, அப்பா இந்த ராமனை நீ வச்சுக்கோப்பா அப்படி வச்சுட்டு வந்துட்டலாமோன்னு.
அதெல்லாம் இல்லையா? கிருஷ்ணாவதாரத்திலே தன்னுடைய கோபச்சனங்கள் கஷ்டப்படாது, கஷ்டப்படக்கூடாது. கண்ணுக்குட்டியா மாறுறானா, அவத்து குழந்தைகளா மாறுறானா, ஒரு வருஷம் அங்கேயே இருக்கானா, கோபிகளுக்காக ராசம் ஆடுறானா, அங்கனா மங்கனா, மந்தரே மாதவம், மாதவம் மாதவம், சந்தரே நங்கனா டான்ஸ் ஆகும். இவா அவன சிட்டனம்ன்றதுக்காகவே வெண்ண திருணும், இவா புலம்பரம்ன்றதுக்காகவே போய் சொல்றான், இவா ரசிக்கணும்ன்றதுக்காகவே ட்ரெஸ் இல்லாம ஓடுறான், இவ்வளவு பண்றான். கோபாலர் ஏ கோபாலக ஏ கிருபா சலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, அதான் ஹே மாதவான், ஹே சிந்து கன்யாபதே, ஹே ஸ்ரீபதி ஸ்ரீவல்லபா, அதான் ஹே சிந்து கன்யாபதே, ஹே கோபாலக ஏ கிருபா சலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்த, கம்சனை வதம் பண்ணிட்டு பயந்து 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 இருந்தவன் அவனை வந்து அவன் மேல உட்காந்து நெஞ்சில ஒரு குத்து குத்தினான். நிஜமா கம்சன் மாதிரி கிளம்பணும், நல்லா தான் சுவாமி மேல உட்காந்து நெஞ்சில ஒரு குத்து, பந்துக்கள்லாம் யாரும் வேண்டவே வேண்டாம், ஒரே குத்து அப்படியே போக வேண்டியதுதான். கடைசியா பார்த்தது கிருஷ்ண ரூபம், கடைசியா வாங்கின அடி கிருஷ்ணன், நெஞ்சில் அடிச்சது யாரு, கிருஷ்ணன் அடிச்சுட்டான். இங்க அடிச்சு அடி நேரம் அங்க போய் விழுந்தானாம் கம்சன். எல்லாரும் பார்த்தா ஏ இப்ப எங்க வந்தான், இங்க அடிச்சு அடி நெஞ்சில் அடிச்சுதான் தெரியுமா கண்ணன் நாராயண சோழர், இங்க வரதுக்காக அங்க அடிச்சான், நெஞ்சில் அடிச்சுட்டா கம்சன் தான் பாக்கியவான், நெஞ்சில் அடிச்சு அடிச்சது யாரு கண்ணன், அத்தனை வருஷம் நெஞ்சில் அடிச்சு நெஞ்சில் அடிச்சோட நேரம் மோட்சம். ஏ கம்சாந்த ஏ கஜேந்திர கருணா பாரின, கஜேந்திரனுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டான், ஓடி 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 வந்தான், இவனை இங்க குத்தி அங்க அனுப்பினான், அங்கே ஓடி வந்து இவனுக்கு அனுக்கிறாங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது, நீங்க ஒண்ணுமே புரியறது இல்லை. ஒரு யானை அவளை ஓடி வந்து காப்பாத்தான், ஒரு யானை கொம்பை பிடிங்க அதை கொம்பை வச்சு ஒரு குத்திட்டான், குழையா பீட மதம் ஒண்ணு தெரிய மாட்டேங்கிறது, ஆச்சரியமா இருக்கு. கோபிகள் வஸ்திர தவகிரிசா திரௌபதிக்கு வஸ்திரமாக கொடுத்துட்டு இருந்தான், என்ன அக்கறம், இவன் மட்டும் உயிரிடா போய் வெண்ண திருடுவானா, ஊர் ஊரா போய் பொண்ணை திருடுவானா, துரியோதனை இவாளுடைய சொத்து திருடுது ஒரு குத்தமா, என்ன நியாயம் அது, இப்படி பொண்ணு புரியமாகவே இருக்குது கிருஷ்ணன் இதால். அதாவது ஏ கம்சாந்தக ஏ கஜேந்திர கருணா பாரின, என்ன அனுபவிக்கிறத பாருங்க ஆச்சரியமா. ஹே மாதவ, மாதவா மாதவா மதுசூதனா, ஏ கோபாலக ஏ கிருபா சலனிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஏ கம்சாந்தக ஏகஜேந்திர கருணா பாரின, ஹே மாதவ ஹே ராமானுஜ, ராமானுஜன் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு இடத்துல ஒரு கோபி கிட்ட கண்ணன் மாடி விட்டான், ராமராணி கஸ்துவம் பாலஹ, உடனே கிருஷ்ணன் பதில் சொல்லணும், அகம் பலானுஜ, நான் பலராமன் தம்பியாகும். சரி பலராமன் தம்பி எதுக்குடா எங்காவது உள்ள வந்தா, எங்கான்னு நினைச்சுட்டு வந்துட்டேன், சரி உங்கான்னு நினைச்சுட்டு வந்தா, உள்ள வந்தா உங்கா இல்லேன்னு தெரிஞ்சிருக்குமே, ஆமா தெரிஞ்சிருக்கும், அப்புறம் ஏண்டா எங்காவது பானைக்குள்ள கைவிட்டா, உங்காத்துக்குள்ள எங்க கண்ணுக்குட்டி வந்தது உங்க பானைக்குள்ள போச்சு, அது அதனால உள்ள இருக்கான்னு தேவை. அவ கேட்டா கண்ணுக்குட்டி பானையில நுழைய மாட்டானா, இந்த கண்ணுக்குட்டி நுழையும், அவசியம் தான், நீ உன் கூட இருக்க எது வேணா எங்க வேணா நுழையும், அது நடக்கும், இவனுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. பத்மநாபர் 1,00,000 கோடி மறைச்சு வச்சிருந்தார், அப்படியே தெரிஞ்சவருக்கு நமக்கு வந்து டென்ஷன் தான் ஜாஸ்தி, நமக்கு பிபி எங்கிறது தான் மிச்சம், அவர் ஜாலியா பண்ணுங்க, முன்னாடி மாதிரியே தான் அவர் இருக்கார், இப்ப போனா போது 20 ரூபாய் டிக்கெட் மட்டும் வச்சிருக்க பாருங்க, எனக்கு அதான் அதிசயம், நம்மளெல்லாம் விட பத்மநாபருக்கு இந்த ஐயப்ப கூட்டம் தான் பிடிச்சிருக்கு, நமக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல்லாம் ராத்திரி 8:30 to 9 இருக்கா, பத்மநாபர் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்க, 7:50 தாழ இறங்கட்டும், 8 மணிக்கு வெள்ள போட்டோம் இருந்துவான், தெக்கு நடை அடப்பா, மேற்கு நடை அடப்பா, படிஞ்சாறையா போவோம் துரத்துவான், இந்த கூட்டத்துக்காக 8:30 ஸ்பெஷல் தரிசனமா, சாயங்காலம் 4:30 ஸ்பெஷல் தரிசனமா, வேற யாரும் உள்ள போடா, அப்ப யார் தெரியவா, அவாதான் தெரியவா, நம்ம எல்லாம் பாவம், பத்மநாபருக்கு இவாதான் வேணும், ஏன் இந்த கூட்டத்தோட நீங்க வராதிங்கப்பா, நீங்க தனியா வாங்க, இந்த கூட்டத்தை நீங்க சேர்ந்தா நீங்க கெட்டு போயிடுவேன், நீங்கெல்லாம் சமத்தா இருக்கேன்னு சொல்லி அவளை வந்து எக்ஸ்க்ளூசிவா பாக்குறாரு சுவாமி. அதுல கூட நம்ம அந்த கூட போயிடப்பட ஜாகிரதையா பின்னாடி நிற்கணும், அட்லீஸ்ட் அதுல போனாவது ஏதாவது பிரிமை கிடைக்குமா, அதுக்கும் வழி இந்த பகவான் அவ்வளவு பெரிய லீலா கிருபை பண்ணக்கூடியவன், அதனால எப்பொழுது நான் யார் ராணினா பலராமனுடைய தாசன், அகம் பலானுஜ அகம் ராமானுஜ, ராமானுஜன்னா லக்ஷ்மணன் ஒரு அர்த்தம், ராமானுஜன்னா கிருஷ்ணன் ஒரு அர்த்தம், ராமனுடைய அனுஜன் ராமனுக்கு தம்பி அர்த்தம், அகம் ராமானுஜ, இன்னொருத்தர் உண்டு கலியுக ராமானுஜன், ஒன்னு திரேதாயுக ராமானுஜன், துவாபரயுக ராமானுஜன், கலியுக ராமானுஜன்,
திரேதாயுக ராமானுஜன், ஆதிசேஷன் அது ஒரு கைங்கரிய ராமானுஜன், துவாபரயுக ராமானுஜன் திருட்டு பெயர், பொய் சொல்லக்கூடியவன், கலியுக ராமானுஜன் காரே கருணை ராமானுஜன், மூணு ராமானுஜன் விசேஷம். திரேதாயுக ராமானுஜன் மனைவியில வேண்டாம் வந்துட்டு அழகா 14 வருஷம் கைங்கரியம் பண்ணுவார். ராமா 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 ராமா. துவாபரயுக ராமானுஜன் கோபி கோபி கோபி, ராதே 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 ராதே, ஜோஸ் சே போலோ ராதே ராதே, பிரேம் சே போலோ ராதே ராதே, பியாஸ் சே போலோ ராதே ராதே, பியாஸ் சே போலோ ராதே ராதே, பிருந்தாவன் மே ராதே ராதே, பஸ்ராணா மே ராதே ராதே, ராதே 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 ராதே. அது துவாபரயுக ராமானுஜன். கலியுக ராமானுஜன், நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகா சமந்தா சுகினோ பவந்து, லோகா சமந்தா சுகினோ பவந்து, அது கலியுக ராமானுஜன். மூணு ராமானுஜன் கணக்கிடம் பண்ணோம். இது கிருஷ்ண ராமானுஜன் அப்படி சொல்லணும், இது கிருஷ்ண ராமானுஜன். ஹே ராமானுஜ, உடனே பாருங்க பெரியவாளுக்கு திவ்ய திருஷ்டி, ராமானுஜன் ஜெகத்குரு. ஹே ஜெகத்ரய குரு, வேறங்கே கூடப்படாதா, ராமானுஜன் ஜெகத்ரய குரு, ஜெகத்குரு, ஆச்சரியமான ஜெகத்குரு ஆச்சே. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் வசுதே வசுதம் தேவம் கம்சஜானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஜெகத்குரு. இந்த ஜெகத்குரு தான் நமக்கு ஒரு குருவை கொடுக்கணும், நம்ம குரு தான் இந்த ஜெகத்குருவை நமக்கு காட்டி கொடுக்கணும். ஹே ஜெகத்ரய குரு, ஹே ராமானுஜ, ஹே ஜெகத்ரய குரு, ஹே புண்டரீகாக்ஷ தாமரைக்கண்ணா, அழகான தாமரை கண்களை கொண்டு பாருப்பா. ஹே புண்டரீகாக்ஷ மாம், ஹே கோபி ஜனநாத, கோபி ஜனங்களுடைய நாதம், எக்ஸ்க்ளூசிவ் கோபிநாதம், கோபிநாத் க்ஷீரசோர கோபிநாதம் ஒருத்தம் உண்டு, பாரிசித்திர கோபிநாதம் உண்டு, க்ஷீரசோர கோபிநாதம் உண்டு, அவர்ல பூரி ஜெகநாதசேதர் இப்ப தள்ளி இருக்கான், க்ஷீரசோர் கோபிநாத் அப்படின்வா. அந்த மாதிரி ஹே கோபி ஜனநாத பாலய கவல்வா, ஏன் நான் பரம் ஜானாமி விளையாடி தெரியாது, நத்வாம் வினா ஒன்ன தவிர எனக்கு அதுவும் தெரியாதுப்பா, இது ஒரு அதிகாரம் போதாதா, எனக்கு ஒரு 5 பேரை தெரியும்னா நீ காப்பாத்துறனா 4 பேர்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒன்ன தவிர யாருமே தெரியாது, அதான பிரச்சனை, ஒன்ன தவிர எதுவுமே தெரியாது. ஏ கோபாலக, ஏ கிருபாச்சலனிதே, ஏ சிந்து கன்யாபதே, ஏ கம்சாந்தக, ஏ கஜேந்திர கருணாபாரிண, ஹே மாதவ, ஹே ராமானுஜய ஜகத்ரய குரு, ஹே புண்டரீகாக்ஷ, ஹே கோபி ஜனநாத, 10 நாமம் சொல்லிடுற. இந்த 10 நாமத்தை சொல்லி ஒன்ன தவிர எனக்கு எதுவும் தெரியாது, பரம் ஜானாமி நத்வாமினா, எனக்கு உன்ன தவிர வேற யாருமே தெரியாது, உனக்கு என்ன நன்னாது. நெல்லூர் பக்கத்துல பங்காரம்மான ஒரு ஸ்திரீ இருந்தார், ஒரு இளம்பிதவை அந்த காலத்துல. அப்ப அவள் எங்கேயும் போனதில்லை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்தா. அவ ஆத்துல ஒரு சால கிராமம் உண்டு, அதுக்கு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தா. அவள் கேள்வி வயசாகிடுது, எங்கேயும் போனதில்லை, வீட்டை விட்டு வெளில வந்ததில்லை, வீட்டுல யாரா வந்தாலும் அவ அடுக்கு அடுக்குலையில இருப்பா, அந்த காலத்துக்கு பாட்டிமார்கள்லாம் இந்த சின்ன வயசுலயே வைதவியம் அடைஞ்சவாள்லாம் வெளில இருந்தாரு, பேச மாட்டா, பழக்கமா ஸ்திரீகளோட தான் பேசுவா, அவள் பாட்டு அந்த மாதிரி விழுந்துட்டே இருந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல அவன் திருவிழா ஒரு ஆத்துல கிருஷ்ண பஜனை வச்சிருந்தான், எல்லாருக்குமே இவளை பத்தி கிருஷ்ண பாட்டி கிருஷ்ண பாட்டின்னு தான் அவளுக்கு பழக்கம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் கிருஷ்ண பஜனை, அப்ப யாராத்திர பஜனையோ அந்த ஆத்து பொண்ணு வந்து பாட்டி கட்டாய வரணும் பாட்டி, எங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பாட்டி தான் உங்களுக்கு அபிப்பிராயம், நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கு, நம்ம ஊர்ல திருவிழா எல்லாருக்குமே நீங்க கிருஷ்ணா சொல்றேன்னு தெரியும், பஜனைக்கு நீங்க வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி, நீங்க கட்டாயம் வரணும் பாட்டி அப்படின்னு கேட்டீங்க. இல்ல இல்லம்மா வரலம்மா, நான் இங்கே வந்தது இல்லம்மா, இத்தனை வருஷம் வரல, இங்க எல்லாம் வரணும், இல்ல பாட்டி நீங்க வாங்க, எங்களுக்கு அதெல்லாம் வரணும், வித்தியாசம் கிடையாது, நீங்க வரலாம், பகவானுக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, லௌகிக்கத்தை எதை சொல்லிட்டு இருக்கா, பகவானுக்கு எல்லாம் ஜீவன் தானே, எல்லாரும் ஆத்மா தானே, சரியா, பகவான் தான் எல்லாருக்குமே பக்தா, நம்ம எல்லா ஜீவனுமே அவனுடைய பத்திரிகை தான், அப்படிதான் பரமாத்மாவுக்கு பேதம் கிடையாது. குந்தி என்ன கண்ணன் வரமாட்டேன்னு சொன்னானா,
குந்திக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ணலையோ, இவ்வளவு அனுகிரகம் பண்ணா இளம் விதவை தானே குந்திக்கு எவ்வளவு அனுகிரகம் ஆச்சு. அவள் இளம் விதவையா இருந்த காலத்திலே பின்னாடி வரைக்கும் கண்ணனுடைய அனுகிரகம் தானே. நீ விதவைனா வரமாடேன்னு கண்ணன் சொல்லவே இல்லையா. வைதவியம்ன்றது பிராரப்தம், அது ஒரு விஷயம் இல்லை. இது பெருசா சொல்ல வேண்டாம் சொல்றேன், கண்ணனுக்கு பேதம் இல்லை, அதுக்காக சொல்றேன். ரொம்ப கூட்டாள் சரி ஒரு வழியா ஒத்துட்டா, ஆனா கிளம்பும் பொழுது மனசு கேட்கிற கடைசியா அந்த பொண்ணே வந்து கூட்டு போயிட்டா, இல்ல பாட்டி நீங்க வரணும் பாட்டி, நீங்க வாங்கோ பாட்டி, நீங்க வாங்கோ பாட்டி நீட்டு போயிட்டா. அவ ஆத்துக்கு போனா அவ ஆத்துல அழகா உள்ள விஷயம், அப்பதான் முதல் தடவையா ஒரு ஆத்துக்குள்ளேயே நுழையிறான் அந்த பாட்டி. ஆனா அவ பாட்டு கிருஷ்ணனோட இருந்துட்டு இருந்தா வச்சுப்போம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜெபிச்சுட்டு இருப்பா, பெரிய கிருஷ்ணானுபவம்லாம் அவளுக்கு கிடையாது. ஆனா கிருஷ்ணன் காப்பாத்தான், கிருஷ்ணன் காப்பாத்திட்டு இருக்கான், கிருஷ்ணன் வாழ்க்கை நடத்துற தீர்மானமா இருந்தான். ஆச்சரியமா அவளை கூட்டிட்டு போயிட்டு ஆத்துக்குள்ள போற பெரிய கேலண்டர், கிருஷ்ணன் கேலண்டர், கிருஷ்ணலீலா கேலண்டர். இவளுக்கு பார்த்தோம் ஐயோ என்ன அழகா இருக்கு இந்த பையன், கொண்டு அழகா உட்காந்துட்டு கண்ணீர் திரண்டு இருக்கு. அப்படியே அவ கச்ச கண்ட வாங்க கண்ண பாட்டீங்க அழகா கேட்டியது, இந்த கிச்ச ரொம்ப அழகா இருப்பான் பாடி அப்படின்னு சொல்லி தோபாரங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பேஜா எடுத்து காமிக்க, 12 மாசத்துக்கு 12 படம் போட்டு பழச்சிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு கிருஷ்ணலீலா, ஒன்னு கோபிகாரமணன், ஒண்ணு ராதிகாரமணன், ஒண்ணு காவலிய நிறுத்தினர், ஒண்ணு நாடு மேய்கிற ராஜகோபாலன், இன்னொன்னு யசோதா மடியில உட்காந்துட்டு மம்மும் சாப்பிடுறது, இன்னொன்னு கண்ணுக்குட்டியை தள்ளிட்டு பாலை குடிச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு கொட்டாய விட்டு தேமேன்னு தாச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு நந்தகோபுரம் மடியில உட்காந்து, இன்னொருத்த கோபுரத்துக்கு யுத்தாரம் பண்ணிட்டு நிக்கிறது, இன்னொன்னு மரத்து மேல உட்காந்துட்டு இவாறெல்லாம் கை கூப்பிடுவோம் சொல்றது. இப்படி பலவிதமான கிருஷ்ணலீலா கேலண்டர் எல்லாம் பார்த்தா தாங்கள் அழகா வந்து என்ன அழகா இருக்கு, என்ன அழகா நாமா பாட்டி நெல்லூர்ல இருந்து அங்க வாங்கிட்டு வந்தோம், 200 ரூபாய் பணம், அழகா இருக்கு இல்லையா அப்படின்னு ஆமாண்டி பண்ணேன் அப்படின்னு பஜனை எல்லாம் முடிச்சது, பிரசாதம் எல்லாம் கொடுத்தா இவளுக்கு மனசே ஆறலையா, ஐயோ அழகா இருக்கே அழகா அப்படின்னு அதெல்லாம் பார்த்தது இல்லை, யார்கிட்டையும் கேட்டது ஆத்துக்கு வந்துட்டா அந்த பொண்ணாவது கொடுத்துட்டா அவளுக்கும் தோணல வச்சுக்கோங்க. இப்போ ஆத்துல வந்தா அப்படியே மனசு முழுக்க அந்த கிருஷ்ணன் உட்காந்துட்டே இருக்கான். நெல்லூர் 9 தூரம் 200 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துலேருந்து போகணும், இவர் பஸ் ஏறி போனதில்லை, வெளியூர் போனதில்லை, ஒரே அழுகியாக வந்துடுத்து. ஐயோ நான் அந்த கேலண்டர் கடைசியாக நல்லா இருக்குமே, அவர் நமக்கு சொன்ன புரியத்துக்காக கேலண்டர் சொல்கிறேன், அவர் ஸ்வயம் கிருஷ்ணன், இதை கிருஷ்ணன் தான் நல்லா இருக்குமே, கிருஷ்ணா கிருஷ்ணா நல்லா எப்படி போகலாம், நாளைக்கு போகலாமா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமா, பணம் கூட இருக்குது ஆனால் எப்படி போகிறது, ஐயோ யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி பொழுது போயிட்டே இருக்கு, ராத்திரியில தூக்கம் வரல அவளுக்கு. அப்போ ஒரு ஸ்திதியில் அழ ஆரம்பிச்சுட்டான் கிருஷ்ணா, என்னால் அவள் ஒரு ஸ்திதியில் அவள் எல்லா தன் மனசு சமாதானம்லாம் சொல்லி பார்த்தா அவளால் தைரியமாக போகலாம்னு ஜெயிக்க முடியல. கடைசியில் அழ ஆரம்பிச்சா, ஓடு கிருஷ்ணா என்னால் இனிமேல்தான் அப்படி கிளம்பிலாம் வளர முடியாது, சரீரத்துக்கு 70-80 வயசு ஆயிடுது, அந்த பொண்ணு அழிச்சுட்டு போயின்னு சொன்னால் ஆத்திர விடமாட்டா, எனக்கு முடியாதுடா கிருஷ்ணா, உன்னை தேடிட்டு அந்த கடவுளைக்கெல்லாம் வர முடியாது, ஆனால் உனக்கு நான் இருக்க அட்ரஸ் தெரியுமோன்னு கிருஷ்ணா, எனக்குதான் நீ எங்க இருக்க, கடை விலாசம் பஸ் ஏறணும் கஷ்டம், நான் எழுத்தறிவு இல்லாதவள், படிப்பறிவு இல்லாதவள், போகாதவள், ஆனா உனக்கு என்ன தெரியுமே, பாதை எந்த இடத்துல இருக்கேன், என் நிலைமை என்ன எல்லாம் தெரியுமே, நீ வரப்படாதா அப்படின்னு அழுதான். அதுக்குள்ள பொழுது விடிச்சு கொடுத்து எழுந்தா எப்பொழுது உலகிருஷ்ணான் சொல்லி எழுந்தா குளிச்சா ரொட்டீன் உண்டே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மனசு முழுக்க அந்த கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அழகா இருந்தா நிறைய பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு அந்த கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு. அப்ப மத்தியான சரியோட வேலை எல்லாம் முடிச்சு அப்படி கட்டைய சாய்க்கு அவர் 11-11 மணிக்கு அப்படி படுத்தா, யாரோ கதவை தட்டினான், உடனே யாரோ கதவை தட்டுறாள் அப்படின்னு வந்து கதவை திறந்தா, இந்த பழைய பேப்பர் எல்லாம் வாங்குற ஒருத்தன், பாட்டி ஏதாவது பழைய பேப்பர்லாம் இருந்தா கூட விலைக்கு வாங்கிக்கிற பணம் தருவேன் தா அப்படின்னா, எப்படி பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வந்தேன், எல்லாம் போட்டாச்சு போன வாரமே ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயாச்சு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தன் ஐயா அந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி மூட்டை மூட்டியாக கட்டி வச்சுருக்கான். பார்த்தா நேற்று அந்த வாரத்தில் ஒரு கேலண்டர் பார்த்தாலே அதே மாதிரி ஒரு கேலண்டர் நாங்கள் இருக்கு, இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது இந்த பாட்டி பங்காளமான ஒரு பேர். ஆனால் ஏன் குழந்தை என்னடா, ஐயோ அது ஏன் கேட்குற பாட்டி, போ போ அப்போ ஒரு 7 பேர் தள்ளி ஒரு அம்மா இருக்காங்க, நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், என் தலையில் கட்டிட்டாங்க, படுத்து எடுத்து எனக்கு வேண்டவே வேண்டாம், நிற்கவும் முடியாது, சாமி படம் வேற தூக்கி வேற போட முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் வச்சு அடைஞ்சு கிடக்கிறேன், இது வேற இவ்வளோ பிரசு இடத்த அடைச்சிருக்கு, என்ன பாடு வர்றேன் தெரியுமா, இப்படி பார்த்தா என்ன பாட்டி உனக்கு வேணுமா அப்படின்னு அவன் கேட்க, உனக்கு வேணுமா கொடுப்பியா, ஐயோ நீ ஃப்ரீயாக எடுத்துக்கோ முதல்ல அப்படின்னு கொடுத்தான். கொடுத்தான்னா ஒன்று கொடுக்கல, 5-6 கேலண்டர் எல்லாம் கிருஷ்ணலீலா, வெரைட்டியான கிருஷ்ணலீலா,
என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு நாலஞ்சு கேலண்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துடு. அப்பா பாட்டி பாட்டிஷா வந்த பைசா ஒண்ணுமே வேண்டாம், நீ எடுத்துட்டு எனக்கு பெரிய உபகாரம் நீ பண்ணாங்கன்னு அஞ்சாறு கேலண்டர் கையில திணிச்சுட்டு அவன் பாட்டு கலந்து போயிட்டு கதறி கதறி அழுதான். என் அட்ரஸ் தெரிஞ்சு வந்து குட்டி ஆடாக்கு வந்து இந்த பாட்டியோட அழுக அவனுக்கு கேட்டுடுதா சத்தியம், நம்ம அழுக அவனுக்கு தானே கேட்கும், கேளுங்க அவன் கிட்ட கேளுங்க. ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாபக ஹே கஜேந்திர கருணாபாரின ஹே மாதவ ஹே ராமானுஜயே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷ மாம் ஹே கோபி சரணாத பாலய பரம் சாராமி நத்வாம் வினா காப்பாதுராகண்ணா, தயவு செஞ்சு காப்பாது எனக்கு கொண்டதவரை ஒரு காரியமே தெரியாது அப்படின்னு கதறி எழுந்து வச்சுக்கோங்களேன். கண்ணன் வருவான் மாலா காரன் சுதாமா வந்து மதுராவில் அவன் வீட்டுக்கு போய் மாலை வாங்கிக்கலையா கண்ணன் குப்ஜிய கூப்பிட்டு நிறுத்தி வச்சு சந்தனம் குடுறின்னு கேட்டு அவன் தந்தவனை ஏன் தளவ மாட்டியான்னு கேட்க அவள் தளவு விட்டான் கோபிகளுக்கு கிடைக்காத கண்ணன் 16,100 பத்திரிகைகள் சொல்றான் நாங்கள்லாம் அவன் வீட்டுல வேலைக்காரிகள்ன்றான். இவ அப்பதான் பார்த்திருக்கா சந்தனம் கேட்டான் கொடுத்துட்டான் ஏ சுந்தரி சுந்தரின்னு ஒரு வார்த்தையை சொல்லி எல்லா சந்தனத்தையும் கொள்ளையடிச்சுட்டான். கொள்ளையடிச்சது அவளுக்கு ஒரே சந்தனம் நிற்கிறான், சிரிச்ச பயமா இருக்கு. அவ்வளவு அழகான ஒருத்தியை சிரிச்சா ரசிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் கண்ணன் மட்டும்தான்ப்பா, அவ்வளவு அழகா இருப்பா குஜ்ஜி மூணு வள வளைஞ்சு அவளை ரசிச்சு அவ உடனே சந்திரன் தடவுடாதா அப்படின்னு நினைச்ச நிறுத்துறான். உடனே சந்திரன் இந்த உடம்புக்கு சந்திரமாய் எனக்கு அச்சம் இப்படி பண்ணி தனக்கு தானே திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறான், அவனுக்கு இல்ல அடிச்சதே ஜாக்பாட் சமத்து குஞ்சலமே தன்னதானே தட்டிக்கிறான். அழகா தடவை விட்டுட்டு அவளை கிடைக்குமா சரீரம் தொட முடியுமோ, அழகனாச்சு சுந்தர பரிபூரண நம்பியாச்சு குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழி எழுக மல பூவழகனாச்சு கையில் தாமரை வச்சிருக்கிற அழகனாச்சு 18 அழகனாச்சு ஒரு கை அப்படி வச்சிருக்கிற அழகனாச்சு ஆறாட்டும் அழகனாச்சு ஆறாடும் அழகனாச்சு வேட்டைக்காரனாச்சு. இந்த அழகு தொட முடியுமோ தொற்ற முடியுமோ பாக்குறதுக்கே என்னவோ பண்றதுன்னா தொட்டா அப்படி இருக்கும், அர்ச்சாதார மூர்த்தியே தொட்டா இருந்தா பிரத்யட்சம் தொட்டா அப்படி இருக்கும், தொட்டு அனுபவிச்சுடாளே குச்சை. அதான் அவன்கிட்ட கேளுங்க என்ன வேணா கொடுப்பான், ஹே கோபாலக ஹே கிருபாச்சனிதை ஹே சிந்து கன்யாபதே ஏ கம்சாத்தக ஏ கஜேந்திர கருணாபாரின ஏ மாதவ ஏ ராமானுஜ ஹே ஜகத்ரே ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படின்றார். ஹே தானா கேரள ஹே அப்படின்னு வரும், ஏ சாதாம ஏ அப்படின்னு கேரளா சபா ஹே அப்படின்னு ஏ கோபாலக ஹே கிருபாஜனே ஹே சிந்து கன்யாபதி ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரே குரு ஹே கம்சாந்திர ஹே கஜேந்திர கருணாபன் ஹே மாதவ ஒரு நாள் ஏ அப்படின்னா ஏ அப்படி அவன் கூப்பிடுவோம். இந்த ஏக்காக கூட மாட்டேன்னா ஏ கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாமி எனக்கு யாரையும் தெரியாதுடா கண்ணா கிருப பண்ணுப்பா பிளீஸ் கிருப பண்ணுன்ன கிருப பண்ணிடுன்ன அப்படின்னா பகவான் அழகா சிரிச்ச மச்சோடி என்னமா சிரிக்கிறது ரத்தம் அம்மா அப்படின்னு என்ன கிறங்கடிச்சது போல எதுவுமே கிடையாது. இந்த லைனா மூணு ஸ்லோகம் கிருஷ்ணன் அவ்வளவுதான் எதுவுமே கிடையாது. பக்தா பாய புஜங்க காருடமணி ஹரே கிருஷ்ணா தைலோக்கிய ரக்ஷாமணி கோபி லோச்சன சாதகாம்புதமணிக்கு சௌந்தரிய முத்ராமணி யக் காந்தாமினி ருக்மிணி கணகுச த்வந்த்வைக பூஷாமணி ஸ்ரேயோதிஷதுனஹ ஸ்ரேயோ தேவசிகாமணி திஷதுனஹ கோபால சூடாமணி கத்தூரி திலகம் லலாட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசமக்ரிநவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிசந்தனம் சகலயம் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி கோபால சூடாமணி பக்தாபாய புஜங்க காருடமணி. பக்தர்களுடைய துன்பங்கள்லாம் பாம்பு மாதிரி இருக்கு, அந்த துன்பம்ன்ற பாம்புகளிடத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றும் கருட பச்சைன்ற ரத்தினம், இந்த ரத்தனம் போட்டுட்டோம் அப்படின்னா பாம்பு பக்கத்துல வராது.
எந்த பாம்பு வராது, துன்பம்ன்ற பாம்பு வராது. கடையில போய் ராசிக்கல்லே போட வேண்டாம். எல்லா ராசிக்கும் உகந்த ஒரே ரத்னம் இந்த ரத்னம். செலவே கிடையாது தெரியுமா? நீங்க வெள்ளியில போட்டுக்கலாம், வைரத்துல போட்டுக்கலாம், சும்மாவே போட்டுக்கலாம், பாக்கெட்ல போட்டுக்கலாம், கழுத்துல போட்டுக்கலாம், காதுல போட்டுக்கலாம், மூக்குல போட்டுக்கலாம், வளையல போட்டுக்கலாம், தலையில சுருக்கிக்கலாம். பக்தா பாய புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி, மூன்று லோகத்தையும் ரட்சிக்கும்படியான ரத்தம் திரைலோக்கிய ரக்ஷாமணி. மூணு லோகத்தையும் ரத்தம் வச்சுதான் அடையிறான் இந்திரன். அவ்வளவு அட்டகாசம் பண்றானே சமயத்தை இந்திரன் கேட்கிறாள், என்ன திமுறை, என்ன தைரியத்துல பண்ணி பாக்கெட் எடுத்துக்காமியா? ரத்தனம் வச்சிருக்கேன், என்ன ரத்தம், கிருஷ்ண ரத்தனம் வச்சிருக்கேன், கவலைப்படாத. பாரிஜாதம் எடுத்துட்டு போறான், பெரிய சண்டை. தேவர்கள்லாம் இந்திரனை பார்க்கறான், எப்ப இவருதான் காப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்கா, எல்லாம் அவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கா, நரகாசுரன் இடத்துல எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா, இவர்கிட்ட சண்டை போடுறது என்ன தைரியம், பாக்கெட் எடுத்து காமிச்சான், இவனை தான் ரத்தனம் பண்ணி பாக்கெட்ல வச்சிருந்துருக்கு, ஒண்ணு படைச்சாங்க, அவளை தைரியமா சண்டை போடுவோம். அவள் அழகான திரைலோக்கிய ரக்ஷாமணி கோபி லோச்சன சாதகாம்புதமணி, கோபிகளுடைய கண்களாகிய சாதக பட்சிகளுக்கு மேகமாகிய ரத்தனம், மேக ரத்தனம். இந்த சாதக பட்சிகள்லாம் மேகத்திலே வரக்கூடிய ஜலத்தை தான் சாப்பிடும். கோபிகளுடைய கண்கள் சாதக பட்சியா, இந்த சாதக பட்சிக்கு ஆனந்தம் தரும்படியான ரத்தனம் இந்த கிருஷ்ண ரத்தனம், மேகமாகிய ரத்தனம். பத்மநாபனை பார்த்தா நல்ல கருப்பு ரத்தனம், 18 இவ்வளோ பெரிய ரத்தனம். ஆனா இது வச்சிருந்துருக்கிற 1,00,000 கோடி தான் ஜனங்களுக்கு பெருசா தெரியும் ஒழிய, 18 ரத்தனம் பெருசா தெரியும், அதுதான் கஷ்டமா இருக்கு. உள்ள அதிக ரத்தனமா இருக்கும், இது என்னமோ ரத்தனம் இல்லாம பித்தளை தகரம் நினைப்பா. 18 இது எவ்வளோ உள்ள ரத்தனமால குட்டி கிடக்கும் அவமண்டியில சொல்றான். இதெல்லாம் பெரிய ரத்தனம். கோபி லோச்சன சாதகாம்புதமணி சௌந்தரிய முத்ராமணி ஐயசோ முத்ர, சுந்தர பரிபூரணத்துக்கு ஒரு அடையாளம் அழகுதான் அப்படி. கண்ணன் கண்ணவாறு, கருப்புன்னா கண்ணன் மாதிரி இருக்கணும், முடி சுருட்டன்னா கண்ணன் மாதிரி இருக்கணும், கை சிவப்புன்னா கண்ணன் மாதிரி இருக்கணும், சரீரம் எப்படி இருக்கணும்னா கண்ணன் மாதிரி இருக்கணும், பேசுறது எப்படி இருக்கணும் கண்ணன் மாதிரி இருக்கணும். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹயம் மதுரம், கமனம் மதுரம், சௌந்தரிய முத்ராமணி. அதான் எதை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கு. சௌந்தரிய முத்ராமணி காந்தாமணி ருக்மிணி, காந்தாமணியா ஸ்திரீகளுடைய ரத்னமா, இந்த காந்தாமணியாகிய ருக்மிணியுடைய கணக்குச்சைக்க துவந்தைக்க பூஷாம், அவளுடைய திருமார்பை அலங்கரிக்கும்படியான ரத்னம். கிருஷ்ண டாலரை பண்ணி கொண்டிருக்காள் ருக்மிணி எழுத்த சமயத்தை எதுவும் தொங்குறது, தேவகி முடி உத்து பார்க்கிறேன், எடி இது பூசுல டாலர் பண்ணி கொண்டிருக்க இல்லை, அது உடுப்பி கிருஷ்ணன் தான் நன்னா கேடி பிரத்யட்சமா உடுப்பி கிருஷ்ண டாலரை பண்ணி கொண்டு நடந்துட்டு இருக்கா. அப்புறமா தான் மத்வாசர்கள் கிடைச்சது. அடி நன்னா கேடி நான் பார்க்கவே இல்லையே, நான் கேட்டேமா, நேற்று லீலையெல்லாம் காட்டினான் உடுப்பி கிருஷ்ணன் பாலலீலாம் காட்டினான், அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சேன், கொடுத்துட்டா டாலரா பண்ணி கழுத்த பண்ற அம்மா பாருமா அப்படின்னு பயமுத்தர கழுத்துல கிருஷ்ண தம்பிட்டு அழகிறான். கணக்குச்ச தந்தை பூஷாமணி, அந்த மார்பங்களுக்கு நடுவில் கிருஷ்ணன் அப்படி தொங்க விடுறான். சமயத்தை யோசிக்க போய் எடுத்து அவன் கட்டி அடிக்கிறான், கிடைக்காது நீ வலிக்கிறதுக்கு அப்படிங்கிறான் கண்ணன். ஏதாவது ஆலிவே கிருஷ்ணன் டாலர் கொடுக்குற மாதிரி ஸ்வயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணன் டாலர் ஆகும்னு இன்னும் ரெடி அடிச்சுக்கிறான். அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்ற சில பேர் இப்படி வந்தான் கிருஷ்ணன், ரொம்ப சுத்தாத வலிக்கிறது அப்படின்னா, காந்தாமணி ருக்மிணி கணகுச்ச தந்தைக பூஷாமணி, எப்படா கழுத்த போட்டானா, ஒரு கடுதாசி கழுத்து போட்டு அசுத்வா குணானுகுமன சுந்தரா சுந்தராந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை அரதோ அங்க தாபம் ரூபம் திருஷாம் ரிஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொயி அச்சுத ஆவிஷதி சித்தம்ம பத்திரபம் மே. டெய்லி வேற துவாரகா ஜனங்கள் சமந்து தெரியுமா, டெய்லி ராத்திரி இதை சொல்லிடுறான். எதுக்குன்னா ஒரு நாள் ருக்மிணியா மாறி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு நாள் தங்களையும் கல்யாணம் பண்ணிப்போம், செக்யூரிட்டி கார்டெல்லாம் சொல்லுவோம், நாங்கள் போலீஸ் எல்லாம் டியூட்டிக்கு வருவோம், அவா சொல்லுவா அசுத்துவா அசுத்துவா நானும் இருப்பா. அது வித்தியா ரொம்ப நல்ல காதலோடு அவ தான் சொல்றா, சம்ஸ்கிருதமே கிடையாது, முழுக்க முழுக்க காதல் தான், அது குஜராத்தியா பாடுவா சம்ஸ்கிருத அழகா சுத்துவா குணானு அப்படின்னு இருப்பா. அந்த மாதிரி அவ்வளவு அழகா அவர் ரத்னமா பண்ணி போட்டாள், காந்தா மணி ருக்மிணி கணக்கு சந்தந்தை கபூஷாமணி, ஆச்சரியமான அவ்வளவு அழகான ரத்னம் இது. பக்தர்களுடைய துன்பங்களை போகக்கூடிய கருட பச்சைன்ற ரத்தனம், மூன்று லோகத்தை காப்பாற்றும் ரத்தனம், கோபிகளுடைய கண்களாகிய சாதக பட்சிக்கு மேகமா.
ஆகிய ரத்னம், சௌந்தரியத்துக்கு முத்ராமணி, ருக்மிணியின் கழுத்தில் இருக்கும்படியான ரத்னம் காந்தாமணி, ருக்மிணி கணகுஜ துந்தைக பூஷாமணி, ஸ்ரேயோ தேவசிகாமணி, தேவர்கள் தலையில் இருக்கக்கூடிய சிரோ ரத்னம் தேவசிகாமணி, தேவாதி தேவனை சந்திரனாம் சேவித்தார். அதான் தேவசிகாமணி, தேவசிகாமணியா ஸ்ரேயோ தேவசிகாமணி திசது நக. இவ்வளவு பெரிய ஆளா அவருக்கு, இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பத்தாளுக்கு அனுகிரகம் பண்ற ஒரு ரத்னம், கோபிகளுடைய கண்களுக்கு, சாதக பட்சிகளுக்கு மேகமாகிய ரத்னம், மூன்று லோகத்தையும் காப்பாற்றக்கூடிய ரக்ஷா ரத்னம், ஆச்சரியமான சௌந்தரிய ரத்னம், ருக்மிணியுடைய மார்பகத்திலே தொங்கும்படியான ரத்னம், தேவர்களுடைய சிகா சிரோ ரத்னம், கடைசியில நம்ம கோபால ரத்னம், நம்ம கோபால ரத்னம், இவர் கோபால ரத்னம்னு ஒரு பேர் வைப்பா. இவ்வளவு பெரியவர் யாரு, நம்ம கோபால ரத்னம் தெரியாதா, என்ன தடவம் செய்தன யசோதா, என்ன திருடித்தாதான் கோபால ரத்னம், சேயோ திசது நக கோபால சூடாமணி, இவ்வளவு பெரியவன் ஆனாலும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, நம்ம கோபால ரத்னம் அதுதான் பத்மநாப ரத்னம். எல்லாரும் ரத்ன பாயசம் தண்ணிக்கு போய் அந்த ரத்ன பாயசம் பாத்திரத்தை பார்க்கறது கிடையாது, ரத்ன பாயசம் சாப்பிட்ற ரத்னத்தை எல்லாம் பார்க்கணும், சமத்து ரத்னம், 1,00,000 கோடி ரத்னம், 18 அடி ரத்னம், பாகவத ரத்னம், திவாகர ரத்னம், வில்வமங்கல ரத்னம், கன்னிமங்கல ரத்னம், உப்பு கடிக்கிற ஒரே ரத்னம், உப்பு கடிக்கிற ரத்னம், சங்குமுக ரத்னம், ஆறாட்டு ரத்னம், வேத்த ரத்னம், எத்தனை சொன்ன ரத்னமோ ரத்னம், ரத்ன ரத்னசாமி, பாயசமோ ரத்னத்தெல்லாம் குடிப்பார், உள்ளியும் ரத்னம் வச்சிருப்பார், இவரும் ரத்னம், கழுதிலே 4 ரத்னத்தை போட்டுப்பார், ரத்னசாமி, ரத்னசாமினா நம்ம சாமி தான், பத்மநாப சுவாமி, கோபால சூடாமணி, மோகன ரத்னம் வேறு, ஏகாதசி ஞாயிறுனா மோகினி வேஷம் பண்ணிக்கிற மோகன ரத்னம் வேறு, ராமரத்னமும் இதுதான், நரசிம்ம ரத்னமும் இதுதான், எல்லா ரத்னமும் இதுதான், ஆச்சரியமான திருவிதாங்கூர் ரத்னமே இதுதான், சேரவம்ச ரத்னமும் இதுதான், சுவாதி திருநாள் ரத்னமும் இதுதான், ஆனந்தம் தரக்கூடிய ரத்னம் இதுதான், அனந்தபுரி ரத்னம் இதுதான், ஆனந்தபுரி ரத்னம் இதுதான், பக்த ரத்னம் இதுதான், பக்த வஸ்திர ரத்னம் இதுதான், பாகவத பிரிய ரத்னம் இதுதான், என்ன சொல்றது இன்னும், நம்ம ரத்னம் பத்மநாப ரத்னம், அதனால அந்த ரத்னத்தை கழுத்துல மாட்டி நிலைக்கும், ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம்
ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினா பவந்து லோகா சமஸ்தா சுகினா பவந்து லோகா சமஸ்தா சுகினா அனந்த பத்மநாப சுவாமிக்கு ஜெய் ஸ்ரீ அனந்தபுர க்ஷேத்ரக்கு ஜெய் போலோ ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருக்கு ஜெய் போலோ ஸ்ரீ முகுந்த மாலாக்கு சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப எட்டு மணிக்கு முடிக்கணும் ஆசையா இருக்கு முகுந்த மாலாவுடைய தலம் இழுக்கிறது எட்டு மணிக்கு கட்டாயம் முடிக்கணும்னு சொன்னா முடிச்சிருக்கு அது நீங்க தான் முடிவு பண்ணணும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா